मैत्रीं भजत अखिल हृजेत्री. சங்கர மண்டலம் சத்திய அனுபவம் எத்தனை கோடியல்பம் சனாதன சாரம் சாஸ்திர வேதம் தந்தனதோம் நாதம் சங்கர மண்டலம் சத்திய அனுபவம் எத்தனை கோடியல்பம் நாமாட்சி செய்கிறோம் என்று நாம் நினைக்கிறோம் காமாட்சி ஆட்சி பீடம் கண்ணாட்சி பொன்னாட்சி தன்னாட்சி அரசாட்சி ஸ்ரீகாம கோடி பீடம் சங்கர மண்டலம் சத்திய அனுபவம் எத்தனை கோடி அத்வைத்தம் வேதம் அகிலமும் ஒன்றே என்னும் ஆதிசங்கர நாதம் சக்தியே சாஸ்வதம் சன்மார்க்கம் சத்தியம் சங்கரம் குரு பீடம் ஆச்சாரியம் அனுஷம் அனுக்ரஹம் வில்லிசை குருவருள் திருவருளே அகில உலகமுமே பெரியவாதரிசனம் விஸ்வரூபம் அருள்வரமே சங்கர மண்டலம் சத்திய அனுபவம் எத்தனை கோடியல்பம் சனாதன சாரம் சாஸ்திர வேதம் தனதோம் நாதம் சங்கர மண்டலம் சத்திய அனுபவம் எத்தனை கோடியம் ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர 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 ஜய ஜய சங்கர ஹர ஹர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர தமிழ் கலை வெல்லுபாட்டு ஆச்சாரியம் மனுஷம் அனுகிரகமே ஆச்சாரிய தரிசனம் விஸ்வரூபமே ஆச்சாரிய தரிசனம் விஸ்வரூபமே மாதா பிதா குரு தெய்வ வந்தனம் ஆதாரம் கலாச்சாரம் அன்பு வணக்கம் ஆதாரம் கலாச்சாரம் அன்பு வணக்கம் மகா அனுஷ சத் சங்கம் திருப்பணியா மகா பெரியவா அனுஷம் திருவருளா மகா பெரியவா அனுஷம் திருவருளா பரமாச்சாரிய ஜெயந்தி அனுஷத்திலே வில்லிசை படையல் நிவேதனமே வில்லிசை படையல் நிவேதனம் பெரியவாக்கு வில்லு பாட்டு ரொம்ப பிடிக்கும் தெய்வத்தின்
குரல் வாக்கு காதில் கேட்கும், தெய்வத்தின் குரல் வாக்கு காதில் கேட்கும். ஆமா பெரியவா புராணம் சொல்லும் வில்லு பாட்டு, பெரிய வாழும் வாழ்த்திய வில்லு பாட்டு, அன்றாட நினைவினில் சங்கரமே ஆச்சாரியம் மனுஷம் சரித்திரமே என்றும் வணங்குவமே சத்தியமே பெரியவா திருநாமம் வில்லு பாட்டு. வந்தோம் தந்தோ உங்கள் அன்புக்கு அன்பையை தந்துடுவோம். தந்தனத்தோம் என்று சொல்லியே வில்லினில் பாட, ஆமா வில்லினில் பாட வந்தருள்வாய் கலைமகளே. தந்தனத்தோம் என்று சொல்லியே வில்லினில் பாட, வில்லினில் பாட வந்தருள்வாய் கலைமகளே. தான தந்தத்தோடு ஏழு சந்தங்களும் தாளத்தோடு, சந்தங்களும் தாளத்தோடு ஆன பொம்பை ஊறு மீத கை துந்துமியோடு, ஆமா துந்துமியோடு அத்தனையும் மேளத்தோடு, அத்தனையும் மேளத்தோடு. நெஞ்சமும் நினைவுமாக நிரந்தரமானவரம், நிரந்தரமானவரம் கொஞ்சமும் அவரை மறவோ பரமாச்சாரியா, ஆமா பரமாச்சாரியா குருவெனவே வணங்குகின்றோ, குருவெனவே வணங்குகின்றோ. தமிழுக்கு தன்னை தந்தார், இசைக்கும் தன்னையே தந்தார், இசைக்கும் தன்னையே தந்தார். யாரு 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 தமிழுக்கு தன்னை தந்தார், இசைக்கும் தன்னையே தந்தார், இசைக்கும் தன்னையே தந்தார். கவிஞர் சுபுவாரு முகம் தலை முறையே, ஆமா தலை முறையே தந்தனத்தோ, ஆமா தந்தனத்தோம் பாட வந்தோ, தந்தனத்தோம் பாட வந்தோ. ஆச்சாரிய மனுஷம் அனுகிரகம் தலைப்பிலே, அனுகிரகம் தலைப்பிலே பரமாச்சாரிய வரலாற்றை குரு அருளால், ஆமா குரு அருளால் பாரதி நான் பாட வந்தே, பாரதி நான் பாட வந்தே. இது ராமர் கைப்பட்ட வில்லு, கிருஷ்ணர் கீத கேட்ட வில்லு, கிருஷ்ணர் கீத கேட்ட வில்லு, ஆச்சாரியால் தொட்ட வில்லு வில்லிசையே, ஆமா வில்லிசையே கரதீட்சை ஆனந்தமே, ஆனந்தம் அமைதி தரும். மாமா போடுங்க இது வில்லு பாட்டு வெற்றி மந்திரம், வில்லு பாட்டு வெற்றி மந்திரம் ஆச்சாரியால் ரசிச்ச மந்திரம். ஆமா போடுங்க, ஆமா ஆமா போடுங்க அர்த்தமுள்ள அருள் மந்திரம், அர்த்தமுள்ள அருள் மந்திரம். ஆமா ஓரடியால் ஔவையாரு, ஈரடியால் வள்ளுவரு, ஈரடியால் வள்ளுவரு மூவடியால் திருமாலு ஆதிசங்கரர், ஆமா ஆதிசங்கரர் காலடியால் உலகளந்தா, காலடியால் உலகளந்தா. கைலாசபுரம் காஞ்சிபுரம் விழுப்புரம் பூர்வாசிரமம், விழுப்புரம் பூர்வாசிரமம் ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதியா, ஆமா சுவாமிகளின் திருவருளை பாட வந்தோ, திருவருளை பாட வந்தோ. மகா அனுஷம் சத்சங்கம் மகா பெரியவா சரித்திரம், மகா பெரியவா சரித்திரம் ஆச்சாரியம் அனுஷம் அனுகிரகம் தலைப்பினிலே, ஆமா தலைப்பினிலே அன்னை தமிழ் நைவேத்யம், அன்னை தமிழ் நைவேத்யம். ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர. ஹே கிருஷ்ணா, அதர்மம் மேலோங்கும் போது தர்மத்தை காக்க நான் அவதரிக்கிறேன். இது பரந்தாமன் கிருஷ்ணனுடைய அருள் வாக்கு. ஒளி வந்ததும் இருள் ஓடிவிடும், பகல் வந்ததும் இரவு ஓடிவிடும், அறியாமை அகலுவதற்கு ஆச்சாரியால் ஆதிசங்கரின் அவதாரம்தான் நமக்கு எல்லோருக்கும் துணை புரிகிறது. ஞானஸ்வரூப அவதாரம், தட்சிணாமூர்த்தி அவதாரம், ஆதிசங்கர பீடம், அந்த ஒன்றிலே நன்றாய் கலந்து பக்தியில் நனைந்து இன்றைக்கு நாம் பெற இருக்கும் தரிசனமே 68வது பீடம் ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகளின் அருமையான வரலாற்று சரித்திரம். ஆச்சாரியம் அனுஷம் அனுகிரகம் எல்லாம் வல்ல காஞ்சி காமாட்சி அம்மையின் திருவருளாலும்,
நடமாடும் தெய்வமாக நம்மிடையே விளங்கி இன்று விண்ணுலகத்திலிருந்து நம்மை வாழ்த்தி கொண்டிருக்கும் ஸ்ரீ பரமாச்சாரியாளுடைய அனுகிரகத்தினாலும் இந்த வில்லை தட்டி தட்டி என்னையும் தட்டி தட்டி உருவாக்கி இந்த வில்லிசையை வாழ வைத்த எங்கள் தந்தையார் பத்மஸ்ரீ கலைமாமணி கவிஞர் சுப்பு ஆறுமுகம் அவர்கள் விண்ணிலிருந்து தரும் ஆசியாலும் இன்றைக்கு நான் இந்த நிகழ்ச்சியை வேள்வி பூஜை போல உங்கள் ஆசியால் தொடங்குகின்றேன். வேள்வி காண வந்தார் வெல்லும் காண்பார், இது ரொம்ப பிரபலமான தமிழ் வாக்கு. இன்றைக்கு ஆச்சாரியால் அருள் ஆசியினாலே வெள்ளை காண வந்தார் அவரின் குருவருளால் வேள்வியும் காண்பார். நான் உரைக்கும் வார்த்தையெல்லாம் நாயகந்தன் வார்த்தை, இது வள்ளல் பெருமான் கொடுத்த அருள் வாக்கு. இன்றைக்கு நாங்கள் உரைக்கும் வார்த்தைகள் எல்லாம் எங்கள் கலை படைப்புகள் எல்லாம் பரமாச்சாரியாளின் வார்த்தைகள் என்று அவர் திருவடியிலே சமர்ப்பித்து அன்பு குழந்தைகளாக நாங்கள் இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிக்கின்றோம். மகாபிரியவாளின் அனுஷ நட்சத்திரத்தில் இன்றைக்கு நாம் வில்லிசை பாடப்போகும் தலைப்பு ஆச்சாரியம் அனுஷம் அனுகிரகம். வில்லிசை கலை எனும் கற்பக தருவின் வேருக்கு நீர் ஊற்றி வளர்த்த அருளாளர் பரமாச்சாரியா. இன்றைக்கி ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா, எந்த தலைமுறைக்கு ஆச்சாரியாளை பற்றி தெரியணுமோ அந்த இளம் தலைமுறையை என் மகன் கலைமகனை உடன் வைத்து கொண்டே பெரியவாளின் பக்தி பரவச அனுபவங்களை சொல்ல கிடைத்த வாய்ப்பு எங்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு எங்கள் அன்பு குழுவோடு. கலைமகன், உங்ககிட்ட நிறைய கேள்வி கேட்க போறேன். ஆமாங்க, ஏன்னா நீங்கெல்லாம் இளம் தலைமுறை எங்களை நிறைய கேள்வி கேட்கறீங்க. சரி, நாங்களும் பதில் சொல்றோம். இன்னைக்கு நாங்க கேள்வி கேட்கறதுக்கு இந்த அரிய தமிழ்கலை ஆச்சாரியால் கர தீட்சை பெற்ற கலையிலே நாங்கள் கேட்கும் கேள்விகளுக்கு நீங்க பதில் சொல்லணும். சரிங்க. பொதுவா பிறந்த நாள் அன்னைக்கு பிடிச்சதை நிவேதனை வைக்கிறது நம்மளுடைய வழக்கம். ஆமாம், குழந்தைகள்னா வாங்கி கொடுப்போம், தெய்வம்னா நிவேதனை வைப்போம், விநாயகர் சதுர்த்திக்கு என்ன வைப்போம், கொழுக்கட்டை வைப்போம், சுண்டல் வைப்போம், ஆமா, கிருஷ்ண ஜெயந்திக்கு என்ன வைப்போம், முறுக்கு வைப்போம், சீடை வைப்போம், வெண்ணெய் வைப்போம், வைப்போம் பட்சணை வைப்போம், அம்பாளுக்கு உகந்தது என்ன செய்வோம், பொங்கல் வைப்போம். அருமையா சொன்னீங்க. அப்படி இன்னைக்கு பரமாச்சாரியாளுடைய பிறந்த நட்சத்திரமான அனுஷ நட்சத்திர தினத்தன்று பெரியமாக்கு ரொம்ப பிடிச்ச இந்த வில்லு பாட்டை எங்களால் முடிந்தவரை படையல் நிவேதனமாக வைக்கிறோம். இது ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயங்க. சரி, ஏன் தெரியுமா வில்லு பாட்டு வைக்கிறோம்? பரமாச்சாரியால் இந்த வில்லிசையை பல நூறு முறைகள் கேட்டு என் தந்தையார் காலத்திலிருந்து வாழ்த்திய பெருமை இருக்கிறதல்ல, அந்த பெருமையோடு தான் நாங்கள் இந்த நிகழ்ச்சியை அன்பு அருளாக நினைத்து தொடங்குகின்றோம். தெய்வத்தின் குரலில் பரமாச்சாரியாரோட அருள் வாக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, என்ன, கிராமிய கலைகளை ஆதரிக்கணும்னு சொன்னார். ஆமாங்க, உங்களுக்கு ஒன்னு சொல்றேன், என்ன, ஆச்சாரியாளுக்கும் அன்புக்கும் சம்மதம் உண்டு, வில்லுக்கும் அன்புக்கும் சம்மதம் உண்டு, அதனால வில்லுக்கும் ஆச்சாரியாளுக்கும் சம்மதம் உண்டு. ஆமாங்க, அந்த மேக்ஸ்ல ஒன்னு சொல்வோம் இல்லையா, என்ன, ஏ இஸ் ஈக்வல் டு பி, பி இஸ் ஈக்வல் டு சி, ஏ இஸ் அழகான வரலாறு உண்டுங்க. ஆதி காலத்துல ஒரு தென்பாண்டி நாட்டுல ஒரு ராஜா வேட்டைக்கு போகிறார். எப்படி வேட்டையெல்லாம் முடிச்சார், சரி, மரத்தடியில வந்து உட்கார்ந்தார். மனசுல ஒரு ஞானம் வந்தது. ஓஹோ, என்ன தெரியுங்களா, என்ன, மந்திரிய கூப்பிட்டார். மந்திரி, இவ்வளவு நேரம் வேட்டையாடிட்டு சிங்கம் செத்து போச்சு, மான் செத்து போச்சு, ஆனா அந்த உயிரை நான் நினைச்சா எழுப்ப முடியுமா அப்படிங்கிற ஞானம் இன்னைக்கு தான்ப்பா வருது. மந்திரி, இதுக்கு நான் என்ன பாவ பரிகாரம் செய்யலாம்? மந்திரி உடனே அழகா சொன்னார், சரி அரசே, கவலைப்படாதீர்கள், தோளில் வேட்டைக்காக கொண்டு வந்த வில்லை அப்படியே பொசிஷன் மாத்தி மடியில வச்சு தேன் கொண்டு வந்த குடத்தை இப்படி கழுத்துல கட்டி அம்பரா துணியில இருந்து அம்பெடுத்து அன்பு வேண்டாம் அன்பு வேண்டும் என்று தட்டி 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 தேசத்தை பாடுங்கள், சரி, தெய்வீகத்தை பாடுங்கள், சமயத்தை பாடுங்கள், சமுதாயத்தை பாடுங்கள், உங்களுடைய கொலை கருவி
கலைக்கருவியாக மாறும்போது ராஜா நீங்க செய்த பாவமெல்லாம் பரிகாரம் ஆயிடும்னு புத்திசாலித்தனமான யோசனை சொன்னார். உடனே ராஜா சரின்னு சொல்லிட்டு பாட ஆரம்பிச்சாருங்க. உங்களை மாதிரி குழுவினர் ரொம்ப அருமையா ரெடியா இருந்தாங்க, தயாரா இருந்தாங்க. பாடிக்கிட்டு இருக்கார் தந்தனத்தம் அப்படின்னு பாடியிருந்தாரு. ஆனா சுத்தி இருக்க எல்லாரும் அமைதியா இருந்தாங்க. நீங்களும் ரொம்ப நல்லா வாசிக்கிறீங்க இல்லையா, அன்னைக்கு சுத்தி இருந்தவங்களும் அமைதியா இருந்தாங்க. உடனே ராஜா கேட்டார், ஏப்பா நீதான் என்ன பாட சொன்ன மந்திரி, நான் பாடிக்கிட்டு இருக்கேன், நீங்களாம் சுத்தி இருக்கவங்களா ஏதாவது ஆமாகமா சொன்னாதானே எனக்கு உற்சாகமா இருக்கும்னு சொன்ன உடனே மந்திரி என்ன தெரியுமா சொன்னார், என்ன ராஜா நீங்க ஒரு பொசிஷன்ல இருந்து சொல்லும் போது நாங்க ஆமா போடாம இருக்க முடியுமா, உங்ககிட்ட சம்பளத்துக்கு வேலை செய்யற நாங்க கண்டிப்பா ஆமா போடுறோம் அப்படின்னு அன்னைக்கு மந்திரி சொன்ன ஆமாதான் இன்னைக்கு வில்லு பாட்டுல இளந்தலைமுறை நீ வரைக்கும் ஆமா போட்டுக்கிட்டு. ஆனால் அந்த ஆமாக்குள்ள என்ன இருக்குன்னு பரமாச்சாரியால் சொல்லியிருக்கா தெரியுமா, என்ன இருக்கு, ஆ என்பது ஆண்டாள் வைணவ பரம், மா என்பது மாணிக்க வாசகர் சிவபரம், ஆக இரண்டையும் இணைத்ததுதான் இந்த வில்லு பாட்டு என்று பெரியவா சொன்ன அருள் வாக்கு இருக்கிறது இல்லையா, அதுலதான் நாங்க இந்த நிகழ்ச்சியை செய்யறோங்க. இன்னும் ஒரு சந்தோஷமான செய்தி உங்களுக்கு நாங்க சொல்லணும், வில்லுக்கும் அன்புக்கும் சம்பந்தம் உண்டு சொன்னேனே, 1964 வாக்குல பெரியவா இந்த நிகழ்ச்சியை பார்த்து கரதீட்சை கொடுத்தார் என்று சொன்னேனே, அப்ப அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, என்னங்க, எங்க அப்பாவை கூப்பிட்டு ரொம்ப அழகா பேசுவார், சுபு உன் வில்ல பார்த்தேன்டா, நேக்கு வந்து வில்ல பார்த்த உடனே ராமன் தான் நினைவுக்கு வரான். ராமன்னா என்ன, இந்தியாவோட சவுத் ராமேஸ்வரம், ராமேஸ்வரம். அப்புறம் பார்த்தா அருமையா ஒரு பிள்ளையாண்ட அழகா உடுக்கு வாசிட்டு இருக்கான். ஓஹோ, அந்த உடுக்கம் பார்த்தா நேக்க ஞாபகம் வர்றது சிவன் தான், சிவன். அந்த சிவன்னாலே காசிதான். ஆமாங்க சுப்பு, வில்லு பாட்டுல சவுத்தையும் நார்த்தையும் இணைத்து நேஷனல் இன்டகிரேஷனையே நீ வில்லு பாட்டுல கொண்டு வந்திருக்க அப்படின்னு சொல்றதாங்க இந்த வில் இசை, இந்த உடுக்கி இசை. அருமை, அருமைங்க. இதை விட சந்தோஷம் என்னங்க வேணும், என்ன ஆக தேசிய ஒருமைப்பாடும் தெய்வீக ஒருமைப்பாடும் சேர்த்து இன்னைக்கு நம்ம வில்லு பாட்டுல பெரியவாளோட அற்புதமான சரித்திரத்தை அவன் கொடுத்த அருளாலே அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி என்னமா போலே இன்னைக்கு நாம சிந்திக்க போறங்க. இன்னும் வில்லு பாட்டுல நீங்க ஒரு அழகான ரிசர்ச் ஸ்டூடெண்ட், உங்களுக்கு ஒரு பாயிண்ட் தர நீங்களும் அழகா எழுதி பார்ப்பதற்கு எளிதான கலை, ஆனால் உள்ளே இருப்பது இறைமை கலை, ஆழமான கலை, அர்த்தமான கலை, அன்பான கலை, அருளான கலை. இந்த அற்புதமான ஆச்சாரியம் அனுஷம் அனுகிரகம் என்னும் ஒரு கருத்தோட்டத்தை அழகான வில்லிசையை எழுதி வழங்குவது நாங்களாக இருந்தாலும் இதை தயாரித்த பெருமையும் அன்பும் அருளும் பாக்கியமும் யாருக்கென்றால் திருமதி ராஜி வெங்கடேஷ் அவர்களுக்குத்தான் இந்த அனைத்து பெருமைகளும் சேரும். யாம் பெற்ற பேறு பெருக இவ்வையகம் என்ற பாணியிலே அவர்கள் படைத்திருக்கும் படைப்பு தான் மகா அனுஷ சத்சங்கம் வழியாக ஆச்சாரியம் அனுஷம் அனுகிரகம். கலைமகன் எப்பவுமே கதை கேட்கறதுல ரொம்ப கெட்டி, பெரியவாளோட சரித்திரத்தை நம்ம சொல்றோம்னா அதை விட பாக்கியம் நம்மளுக்கு என்ன இருக்கு, அவருடைய பிறந்த நாட்டு வளம், வில்லு பாட்டோட அழகை மனதை பிசிறில்லாமல் கூர்மையாக வைத்துக் கொண்டு பகவானை பற்றிய சிந்தனைகள் அதிகம் இருந்த பக்தி மிக்கவர்கள் அதிகமான இடமாக அது இருந்தது. சரி, அங்க ஒரு அன்புமிக்க தம்பதிகள் இருந்தாங்க, பண்புமிக்க தம்பதிகள் இருந்தாங்க. அப்பா பேரு சுப்பிரமணிய சாஸ்திரி, அம்மா பேரு மதிமகாலட்சுமி. ஒண்ணு சொல்றேன், ஒரு விஷயம் என்ன உங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம், ஒரு கணவன் மனைவி எப்படி இருக்கணும்னு அவங்கள மாத்த நம்ம கண்டுபிடிச்சிடலாங்க, தெரிஞ்சுக்கலாங்க, கடைபிடிக்கலாங்க. அந்த மகாலட்சுமி தாயாருக்கு எல்லாம் தெரியுமா, சங்கீதம் தெரியும், அது தெரியும், அருள் தெரியும், சாஸ்திரங்கள் தெரியும், எல்லாமே தெரியும். ஆனா ஒன்னே ஒன்னு தெரியாது. என்ன என்ன தெரியுமா, தெரியாதுங்கிறத பெருமையோட சொல்லலாம். எப்படி தெரியுமா, பிரஜையோட தான் சொல்கிறேன். அந்த தாய்க்கு எல்லாம் தெரியும், மகானை பெற்ற அந்த தாய்க்கு எல்லாம் தெரியும், ஒன்றே ஒன்று தெரியாது. என்ன தெரியுமா, என்ன புருஷனை எதிர்த்து பேச தெரியாதப்பா. அந்த அவர் என்ன சொன்னாலும் சரி 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 என்று சொல்லக்கூடிய இந்திய நாட்டு கலாச்சார மங்கை, அப்படிப்பட்ட இடத்தில் தானே மகானுடைய அவதாரம் நடக்கும். இசையாலே தரிசிப்போம். ஈச்சங்கூடி
தாயின் கர்ப்பக்கூடி, மகாலட்சுமி ஆட்சி செய்யும் கற்புக்குடி. ஈச்சங்குடி தாயின் கர்ப்பக்கூடி, மகாலட்சுமி ஆட்சி செய்யும் கர்ப்புக்குடி. அது வேத குடி, சத்திய நீதி குடி, அது ஆதி குடி, சிவன் அன்பு குடி. அது ஆதி குடி, சிவன் அன்பு குடி. கிரீடக்குடி, ஞான பீடக்குடி, மந்திரக்குடி, கைலை நந்தி குடி. மந்திரக்குடி, கைலை நந்தி குடி. ஆச்சாரியான் மிக ஈச்சங்குடி, அது அம்மை காமாட்சி நாட்சி குடி. அம்மை காமாட்சி நாட்சி குடி. மகா சுவாமி என்ற குடி, அது மற்றொரு கைலாசம் போன்ற குடி. அது மற்றொரு கைலாசம் போன்ற குடி. அது மூத்த குடி, தர்மம் காத்த குடி, அந்த சாத்திரம் புராணம் யாத்த குடி. சாத்திரம் புராணங்கள் யாத்த குடி. காரண காரியம் கண்ட குடி, அது பூரண ஞானமும் பூணுல் குடி. அது பூரண ஞானமும் பூணுல் குடி. அது தர்ம கொடி, கர்ம யோக குடி, பக்தியாக குடி, ஞான மார்க கொடி. பக்தியாக குடி, ஞான மார்க குடி. நம்ம ஏணிப்படிகள் நூலைப்படி, அதை எழுதி தந்தவர் காலைப்பிடி. அதை எழுதி தந்தவர் காலைப்பிடி. மகா சுவாமியின் தம்பி காலைப்பிடி. மகா சுவாமியின் தம்பி காலைப்பிடி. அம்மா ஈச்சங்குடி தாயின் கர்ப்பக்குடி, மகாலட்சுமி ஆட்சி செய்யும் கர்ப்பக்குடி. ஈச்சங்குடி தாயின் கர்ப்பக்குடி, மகாலட்சுமி ஆட்சி செய்யும் கர்ப்பக்குடி. ஸ்ரீ காஞ்சி காமகோடி பீடம், ஒரு பரந்த வானம். 68வது பீடமாக ஸ்ரீ மகா சுவாமியினுடைய சிறப்பு, அற்புதமான ஜாதக கட்டங்கள். பொதுவா நம்ம ஜாதகங்களை, மனுஷ ஜாதகங்களை அழகா ஜோசியற்ற சொல்லி கட்டத்துல போட்டு வைப்போம். ஆமாங்க. ஆனா நமக்கு கிடைத்த பாக்கியம், அவர் பிறந்த வருஷத்தையும் அந்த அற்புதமான தினத்தையும் நட்சத்திரத்தையும் அருமையாக பாட்டில் போடக்கூடிய பாக்கியம். 1894 ஆண்டு மே மாதம் 20 வருஷம் வைகாசியில் 8 பெரிய வாழும் அவதாரம். ஜெயவருஷம் வைகாசியில் 8 பெரிய வாழும் உதித்தார். தந்தை பேர் சுப்பிரமணிய சாஸ்திரி, தாயார் பேரு மகாலட்சுமி அம்மையாராம். 2 திருமகனாய் மகா சுவாமி விழுப்புரத்தில் உதித்தார். 2 திருமகனாய் மகா சுவாமி விழுப்புரத்தில் உதித்தார். திதி அது பிரதமையாகும் ராசி வீரச்சிகமா அனுஷம். அந்த தெய்வத்தின் குரல் என்று சுவாமிநாதன் வடிவில் உதயம். தெய்வத்தின் குரல் அன்று சுவாமிநாதன் வடிவில் உதயம். பெற்றாரே பெருமை பெற்றார், பெற்றோர்கள் பெருமானை பெற்றார். ஆமா 100 சரித்திரத்தை கைக்குள்ளே மூடிக்கொண்டு சங்கரர் மீண்டு வந்தார். 100 சரித்திரத்தை கைக்குள்ளே மூடிக்கொண்டு சங்கரர் மீண்டும் வந்தார். பகவத்கீதை பலிக்க அறம்புலகில் தடைக்க பரமாச்சாரியாள் உதயம். அனுஷ நட்சத்திரமாம் ஆச்சாரியம் அனுகிரகம் தோற்றம். அனுஷ நட்சத்திரமாம் ஆச்சாரியம் அனுகிரகம் தோற்றம். பாட்டில் விழுந்த அருமையான வரிகளை பாருங்க. 100 சரித்திரத்தை கைக்குள்ளே மூடிக்கொண்டு ஆதிசங்கரர் மீண்டு வந்தார் அப்படிங்கிற ஒரு அற்புதமான அருள்வாக்கு பெருமானுடைய அருளாசியால நம்மளுக்கு கிடைச்சிருக்குங்க.
இப்போ குழந்தை பிறந்தாச்சு, பிள்ளைக்கு பேர் வைக்கணும் இல்லையா? எல்லாருக்கும் புரியுற தானங்க வில்லுப்பாட்டு. பேர் வைக்கும் போது பாத்து வைக்கணுங்க. எனக்கு ரொம்ப தெரிஞ்ச ஒரு அற்புதமான தமிழ் புலவர் வீட்டுல, ரொம்ப பெரிய புலவருங்க அவர், பிசுராந்தையர். நாங்களா தமிழ் இலக்கியம் படிச்சவங்கதான். பிசுராந்தையார்னு பேரு, அழகா வச்சிட்டாரு, பிள்ளைக்கு பேர் வச்சிட்டாரு. இப்ப உள்ள 2K சைல்டுல அதான் ரசிக்குமான்னு தெரியல. அந்த காலத்துல நடந்ததை சொல்றேன், வச்சது கூட பரவாயில்ல, ஆனா சுருக்கி கூப்பிடணும்னு நினைச்சாரு. இந்த பிசுராந்தையரை எப்படிப்பா சுருக்குவே? யாருன்னு சுருக்க அவதாரமாக பிறந்திருக்கும் அற்புதமான இந்த குழந்தைக்கு சுவாமிநாதன் என்று பெயரிட்டார்கள். அருமையாக அந்த குழந்தை அருமையாக வளர்ந்து வருகிறது. இன்னொன்னு என்ன தெரியுங்களா, குழந்தை தவிழும் போதே எழுதுற ஒவ்வொரு விஷயத்திலயும் அர்த்தம் இருக்குங்க. என்ன மகாபெரியவர் என்ன எழுதினாரா, சுவாமிநாத குழந்தை என்ன எழுதிச்சா, பூஜ்யம் போடும் போதே ஒரு தத்துவத்தோடு போட்டது போல அந்த குழந்தையினுடைய முகத்திலே ஒரு தேஜஸ் தெரிஞ்சதா. ஒன்றிலிருந்து பிறந்தோம், நம்ம வாழ்க்கையெல்லாம் முடிச்சிட்டு அந்த ஒன்றோடு ஒன்றுவோம் என்று சொல்வதை போல அது பூஜ்யம் போடும் போது அது முகத்திலே அருள் தெரிந்ததாக வரலாறு நமக்கு சொல்றதுங்க. நம்ம எல்லாம் என்ன படிப்போம், அப்பா நம்ம அப்பா அம்மா எல்லாம் என்ன சொல்லி கொடுப்பாங்க, ஆனா அப்படின்னு போட்டு சொல்லி கொடுப்பாங்க. நாமெல்லாம் ஆனாவில் இருந்துதான் படிப்போம், ஆனால் சுவாமிநாத குழந்தை ஆனாவுக்கு முன்னே உள்ள வேத எழுத்துக்களை படித்ததாக நமக்கு அற்புதமான அருள் வாக்கு கிடைக்கிறது. நல்ல அருமையான குழந்தை, பக்தியான குழந்தை. சும்மாவா விடுவா தாயி, அழகா தாலாற்றா. இந்த வாழ்க்கையிலங்க ஒரு குழந்தை வளர்வதும், அந்த குழந்தை தெய்வீகத்தன்மையோடு இருப்பதும், அது காதில் கேட்கும் நல்ல வார்த்தைகளையும் சங்கீதங்களையும் வைத்துத்தான் இருக்கிறது என்பது பழம் மரபு மட்டுமல்ல, இன்றைக்கும் அதுதான். உலகத்திலே ரொம்ப பழசு எதுப்பா? எதுங்க? மேல இருக்கிற சூரியன் தான். ஓஹோ, ஆதாமே வாழ் காலத்துல இருந்து இருக்கு. ஆமாங்க, அதுக்கு முன்னால இருந்தே இருக்கு. சரி, ரொம்ப புது செய்து சொல்லு. நாளைக்கு காலையில வர போற சூரியன் தான். ஆக ரெண்டுமே ஒரு பழசாகவும் புதுசாகவும் சூரியன் இருப்பது போல, வானத்திலே உலவும் அற்புதமான ஆதமன் இருப்பது போல, கதிரவன் இருப்பது போல, உலகத்திலே ரொம்ப பழசு எதுன்னு கேட்டீங்கன்னா அவங்கவங்க மனசுல இருக்கிற கலாச்சாரம் தான். அப்படி ஒரு கலாச்சாரம் தான் குழந்தை தொட்டில் இருக்கும் போது நல்ல தாலாட்டுகளை பாட வேண்டும். எங்களுடைய கற்பனை மகா சுவாமிநாதன் மகா பெரியவர் தொட்டிலில் இருக்கும் போது அந்த மகாலட்சுமி தாய் என்ன பாடியிருப்பாள்? என்ன பாடப்பா கலைமகனே? மண் புகழ் கோசலை தன் ஆரிரோ, மணி வயிறு வாய்த்தவனே ஆரிரோ, தென்னிலங்கை கோன் முடிகள் ஆரிரோ, சிந்துவித்தாய் செம்பொன் சேரிரோ, கண்ணினன் மாமதில் புடை சூழாரிரோ, கணபுர தென்கருமணியே ஆரிரோ, என்னுடைய இன்னமுதே ஆரிரோ, ராகவனே தாலேலோ ஆரிரோ, ராகவனே தாலேலோ ஆரிரோ, ராகவனே தாலேலோ ஆரிரோ. அருமையான தாலாட்டு. ஆஹா, குலசேகர் ஆழ்வாரின் தாலாட்டு. இதுல ஒரு அழகு என்னன்னா, மகா பெரியவர் குழந்தையாக சுவாமிநாத குழந்தையாக இருக்கும்போது இதை பாடியிருப்பார்களோ என்று கற்பனை செய்வதற்கே நமக்கு இவ்வளவு ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்கு. அந்த குழந்தை பிறந்த உடனே பல பல அற்புதங்கள் நடந்ததாம். இந்த அற்புதங்களை எங்கள் வில்லுப்பாட்டி எப்படி குடிக்கிறது? எப்படி இதுல பெரியவாளுக்கும் என் தந்தையாருக்கும் நடந்த ஒரு அற்புதமான உரையாடலையும் உங்களுக்கு இந்த பாடலுக்கு பிறகு நான் வைக்கிறேன். எப்பேற்பட்ட அற்புதங்கள் தெரியுமா? காமாட்சியே வந்து வாழ்த்தி இருப்பாளோ, மீனாட்சியே வந்து வாழ்த்தி இருப்பாளோ என்று நினைக்கும் அளவுக்கு அந்த குழந்தை பிறந்த உடனே அற்புதமான அற்புதங்கள் நடந்ததாம். அத்தனையும் என்ன தெரியுமா? என்ன? அதுதான் ஆச்சாரியம், அதுதான் அனுஷம், அதுதான் அனுகிரகம். வான்மழை பயிருக்கு நான் துணை என்றுடன் தானழைக்காமல் பொழிந்ததுவே, அன்னை முகம் உறும் பிள்ளை முகம் என வண்ண மலர்கள் மலர்ந்தனவே. ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர, ஜய ஜய சங்கர ஹர ஹர ஓம், ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர, ஜய ஜய சங்கர ஹர ஹர ஓம்.
பார்க்கும் இடங்களில் நீக்கமற்றே ஒளி பரம்பொருள் மகிமை தெரிந்ததுவே. ஊருக்குள் வசித்திடும் எல்லாரும் பேசிக்கிட்டாங்களாம். ஊருக்குள் வசித்திடும் யாருக்கும் நினைப்பினில் உத்தமன் வருகை புரிந்ததுவே. ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர ஓம். ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர ஓம். பிறந்திருக்கிற சுவாமிநாத குழந்தை சர்வேஸ்வரன் அல்லவா, எல்லா நோய்களையும் ஊரில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் தீர்த்தது போல ஒரு நல்ல வாழ்க்கை கிடைத்ததாம். பலவித நோய்களில் துயர் மிக கொண்டவர் நலமொடு நல்லுடல் கொண்டனரே. கவிதை வடிப்பவர் அப்படின்னா யாரு? கவிஞர்கள். காலம் உணர்ந்தவர் அப்படின்னா யாரு? ஜோசியர்கள். கவிதை வடிப்பவர் காலம் உணர்ந்தவர் புவி நலம் பொங்கிடும் என்றனரே. ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர ஓம். ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர ஓம். அடுத்த சரணம்தான் இறைவனுடைய அனுகிரகம். ஏழைகள் செல்வமும் சுவாமிநாத குழந்தை பிறந்த உடனே ஏழைகள் செல்வமும் வாயிழந்தோர் வாயும் பெற்றது போல் நலம் பெற்றனரே. மாற்றுத்திறனாளிகளுக்கெல்லாம் இழந்ததை பெற்றது போல ஒரு அனுகிரகம் கிடைச்சதா, அதான் ஆச்சாரிய மனுஷம் அனுகிரகம். ஏழைகள் செல்வமும் வாயிழந்தோர் வாயும் பெற்றது போல் நலம் பெற்றனரே. அடுத்ததுதான் ரொம்ப சிறந்ததுங்க. வாழ்வினில் தாய்மை பெறாத நல் மாதரும் மகன் இவன் பால் மனம் உற்றனரே. ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர ஓம். ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர ஓம். இது எவ்வளோ பெரிய பாக்கியம் பாருங்க. வாழ்வினில் தாய்மை பாக்கியம் பெறாத மாதர்களும் ஆஹா நமக்கு குழந்தை பிறந்திருக்கானே என்று நினைச்சு சந்தோஷப்படும் அளவுக்கு ஜகத்குரு அல்லவா, எல்லாருக்கும் மகன் அல்லவா, எல்லாருக்கும் தந்தை அல்லவா, எல்லாருக்கும் குரு அல்லவா, எல்லாருக்கும் தாய் அல்லவா, எல்லாருக்கும் தெய்வம் அல்லவா, அப்படி ஒரு உணர்ச்சி ஊர் மக்கள் எல்லோருக்கும் கிடைத்ததா. இதை என்னுடைய தந்தையார் 1964-70களில் மகாபிரிவா முன்னாடி பாடக்கூடிய பாக்கியம் கிடைச்சப்போ என்ன சொன்னாராம் தெரியுமா? அவருடைய அருள் ஆணை என்ன கிடைச்சது தெரியுமா? சுப்பு, தீக்ஷதர் சந்தத்துல போடணும்னு ஆசைப்பட்டியோ. இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுங்களா? ஐகிரி நந்தினி நந்தி தமே தினி விஸ்வ வினோதினி நந்தனுதே மகிஷாசுர மர்த்தினி தீக்ஷதர் சந்தம் என்று அருமையாக நமக்கு விளக்குகின்றார். போடணும்னு ஆசையோ? பெரியவாளோட ஆசையில அந்த மாதிரி அமைஞ்சது அப்பா சொன்ன வார்த்தை. அதுக்கு ஒன்று சொன்னாராம். என்ன? எவ்வளவு இசையில ஞானம் பாருங்க. இப்படி தமிழ்ல ஒரு சந்தானுக்கு நோக்கு தெரியுமோ அப்படின்னு சொன்ன அப்பா அமைதியா இருந்தாங்க. அவர் சொல்றாரு, பங்கைய மங்கை வசந்த சவுந்தரி பந்து பயின்ற நளே. குற்றால குறவஞ்சில இப்படி ஒரு வரி வருது, பந்தடிக்கிற காட்சிக்கு இப்படி ஒரு வார்த்தை வருது. இதே சந்தம் தான் அது என்று தீக்ஷிதர் சந்தத்தையும் திருக்குற்றால குறவஞ்சி சந்தத்தையும் சேர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான வரம் பெற்ற மகான் தானே நம்முடைய ஆச்சாரிய தெய்வம். வளர்கின்றார், அற்புதமாக வளர்கின்றார், எல்லா கலைகளையும் கற்று தெளிகின்றார். அம்மா வந்து வேதம் எல்லாம் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சு எல்லாம் கற்றுக் கொடுக்கணும்னு நினைச்சு எல்லாம் கற்றுக் கொடுக்குறாங்களா? ஆனா அவர் முகத்துல ஒரு பாவத்தை பார்க்கிறாங்களாம். ஏற்கனவே எல்லாவற்றையும் மனப்பாடம் கொண்டு தெரிந்து வந்த பிறப்பு போல அவருடைய ப்ரொனன்சியேஷன், அவருடைய வார்த்தை உச்சரிப்புகள், அவருடைய முகபாவம் அப்படி இருந்ததை கண்டு அம்மாவுக்கு ரொம்ப ஆச்சரியமா. பெரியவா வாழ்க்கையில நமக்கு கிடைக்கிற வரலாற்று குறிப்புகள்ல முக்கியமான விஷயம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, பெரியவா வீட்டுல இவர் இரண்டாவது குழந்தை பரமாச்சாரியால். அவருக்கு முன்னாடி ஒரு அண்ணன் கணபதின்னு இருந்தார், மறைஞ்சிட்டார். மூன்றாவது குழந்தை தான் சிவன் சார். இதுல ஒரு சிறப்பு என்னன்னா, ரெண்டு பேரையுமே மகானாக பெற்ற அந்த தாய் எவ்வளவு கொடுத்து வைத்தவள், அவளை கும்பிடுற நாம எவ்வளவு கொடுத்து வச்சவங்க. நம்மளுக்கு எல்லாம் மகனை பெற்று வளர்க்கறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு இந்த காலத்துல, மகானை பெற்று வளர்த்திருக்கிறாள் அப்படி ஒரு தாய். சுவாமிநாத குழந்தையும்
மகாபிரிவாளோட தாயும் அம்மா கிட்ட குழந்த பேசுது. அம்மா, எனக்கு ஒரு அண்ணன் இருந்தானாமே, அவன் தான் விட்டுட்டு போயிட்டானேடா, அவனையே இப்போ நீ நினைச்சுண்டு? அம்மா, நான் போயிட்டாலும் இப்படித்தான் சொல்வீங்களாம்மா என்று அந்த குழந்தை கேட்டது. உடனே தாய்க்கு கண்ணீர் வந்து விட்டது. அப்படியே கட்டி பிடித்து கொண்டு சொன்னால், கண்ணே, என் மகனே, சுவாமிநாதா, நீ 100 ஆண்டு வாழ்வாயடா என்று மாத்தி மகாலட்சுமி தாய் சொன்ன வாக்குத்தான் நாம பெரியவாளுக்கு கனகாபிஷேகம் பார்த்தோம். இதுல நம்ம இப்ப உள்ள குழந்தைகளுக்கு தெரிய வேண்டியது என்னன்னா, அம்மா கிட்ட நல்ல வார்த்தை வாங்குற மாதிரி குழந்தைகள் வாழணும். அம்மா கடைபிடிக்கிற கலாச்சாரத்தை கடைபிடிக்கணும். அப்பா சொல்ற அறிவை மனசுல ஏத்துக்கணும். அப்பாவும் அம்மாவும் குருவும் தெய்வமும் தான் 4. உலகத்துல 4 பேர் பாராட்டுற மாதிரி சொல்றாங்களே, அந்த 4 பேர் வேற யாரு நினைச்சீங்க? மாதா, பிதா, குரு, தெய்வம். இதுதான் இந்திய கலாச்சாரம், இதுதான் சனாதன தர்மம், இதுதான் ஹிந்து தர்மம், இதுதான் பக்தி, இதுதான் பாரத பண்பாடு, இதுதான் இந்தியம், இதுதான் பாரதம். இதை நம்ம மனசுல வச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எல்லா குழந்தையுமே பக்தியா வருங்க. அப்புறம் இன்னொரு நாள் கேட்டாராம், அம்மா, யானை மீது அம்பாரியில நான் வருவது போல கனவு கண்டேன், இது என்ன கனவுன்னு தெரியலையேமா, இது என்ன பலனை தரப்போகிறது அம்மா? உடனே அம்மா சொன்னா, மகனே, உனக்கு ராஜ யோகம் வரப்போகிறது கண்ணா என்று அற்புதமான ஒரு அருள் வாக்கு கொடுத்தது போல அந்த தாய் சொன்னாள். இது மட்டுமா, பேச்சு மட்டுமா, சங்கீதமும் தான். நம்ம பாடுனா அவர் ராகம் சொல்வார், நமக்கு தெரியாத ராகங்களை எல்லாம் அவர் பாடுவார். அப்பேற்பட்ட மொழி விற்பனர், அப்பேற்பட்ட இசை விற்பனர், சங்கீத சரஸ்வதியே அவர் தான். சந்திரசேகரந்த சரஸ்வதி அல்லவா? அவருக்கு இசையில எப்பேற்பட்ட ஞானம். பாடுகின்றார் பாருங்கள், ராமனை பஜித்தால் அருமையான தெய்வீக கானம். ராமனை பஜித்தால் சீதா, ராமனை பஜித்தால் நோய்வினை தீருமே, சஞ்சல மகன்றிடுமே. ராமனை பஜித்தால் நோய்வினை தீருமே, சஞ்சல மகன்றிடுமே. சீதா ராமனை கண்ணால் காண்போமின்றே, பிறந்த பயன் அடைவோ. துன்பமொடில் பம் கலந்தது பிரபஞ்சம், வெயிலில் நிழலில் இன்பமும் துயரில்லையே, ஐயனை நினைப்பாருண்டோ? துயரில்லையே, ஐயனை நினைப்பாருண்டோ? சோதனை தீயில் நம்மை சோதனை இறங்கி தூக்கி எடுத்த ஆனந்தம் அழித்திடுவான். அவன் நாமாமிருதம் பிணிக்கிது உவ்யம் சதம், ராம நாமாமிருதம் செவிக்கிது உவ்யம் சதம். ஹரே ராம் 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 சீதாராம் ராம் ராம், ஹரே ராம் 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 சீதாராம் ராம் ராம், ஹரே ராம் ஹரே ராம் சீதாராம், ஜெய ஜெய ராம் சீதாராம். ராமனை பஜித்தால் நோய்வினை தீருமே, சஞ்சலம் மகன்றிடுமே. சீதா ராமனை கண்ணால் காண்போம், இன்றே பிறந்த பயன் அடைவோம். ஹரே ராம் சீதாராம், ஜெய ஜெய ராம் ஜெய் ஸ்ரீராம்,
ராஜா சீதாரா. இப்படி சங்கீதம் படித்தார், வேதம் படித்தார், பல பல கலைகளை படித்தார். ஆமாங்க, எல்லாவற்றையும் ஏற்கனவே கற்றுக்கொண்டு வந்தவர் போல படித்தார். ஓஹோ, ரெண்டு அழகான சம்பவங்கள். சரி, வில்லுப்பாட்டில் நாங்கள் சொன்னது பெரியவா முன்னாடி எங்கள் அப்பா சொன்னது, நான் குழந்தையா உட்கார்ந்து அப்போ அப்பாவோட குழந்தையா இருந்து பண்ணும்போது கிடைச்ச பாக்கியம் இருக்கே, அது ஒரு தனி பாக்கியம். ஆமாங்க, அதாவது பெரியவா வாழ்க்கையில அவர் திண்ணையில உட்கார்ந்துருக்கார். சரி, அதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் சொல்லிடுறேன், அதுவும் அதே மாதிரி ஒரு குட்டி திண்ணையில உட்கார்ந்துருக்க. சரி, முன்னால பெரிய சக்கரை டப்பா இருக்கு, இருக்கு ஏதோ அம்மா பயன்படுத்தினது கொண்டு வச்சுட்டு போய் வச்சுட்டு போயிட்டாங்க போலுக்கு, அல்லது காய போட்டிருப்பாங்க போலுக்கு. சரி, அந்த சக்கரை டப்பாக்குள்ள ஒரு மர நாய் வந்தது. ஓஹோ, வந்து முதல்ல அந்த சக்கரையை சாப்பிடணும்னு ஆசைப்பட்டு, ஆசை இதுல தெரிய வேண்டிய விஷயம் என்னது, ஆசை எவ்வளவு ஆபத்துன்னு தெரிஞ்சுக்கணும். ஆசைப்பட்டு தன்னோட கழுத்தை அதுக்குள்ள விட்டுது, வாயார சாப்பிட்டது, வெளியில வந்தது, இன்னும் கொஞ்சம் போச்சு சாப்பிட்டது, வெளியில வந்தது, மூணு நாலு முறை சாப்பிட்டுட்டு கடைசியா பானையை முழுக்க காலி பண்ண உடனே அதுக்கு உடம்பும் பெருசாகி கழுத்தும் பெருசாகி வெளியில வர முடியல. அந்த பானையோட அந்த மரநாய் சுத்திக்கிட்டே இருக்கு. இந்த காட்சியை சுவாமிநாத குழந்தை திண்ணையிலிருந்து பார்க்கிறது. இந்த நாய்க்கு வந்தது ஆசை அல்லவா, கொஞ்சம் உணவு போதாதா, ஒரு மனிதனுக்கு இத்தினோண்டு போறாதா, பொறி போதாதா, அந்த மாதிரி இல்லாம வாழ்க்கையில நிறைய ஆசைப்பட்டு உண்டு 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 வயிறு பெருத்து உயிருக்கே ஆபத்தாயி வெளியில வர முடியாம இந்த மர நாய் கஷ்டப்படுகிறதே, அதனால் இந்த உலகத்திலே ஆசைப்படாதீர்கள் மாந்தர்களே அப்படின்னு சொல்லக்கூடிய ஞானம் அவருக்கு அப்பதாங்க வருது. அந்த மரநாயை பார்த்து அந்த சின்ன வயசுல அவர் தெரிந்து கொண்ட விஷயம், இந்த உலகத்துல எதன் மேலையும் ஆசையும் வைக்க கூடாது, பேராசையும் வைக்க கூடாது, ஆசை அழிவை தரும். இதத்தானே நமக்கு ராமாயணமும் சொல்லுது, மாயமான் வேணும் அப்படின்னு சீதை கேட்டதுனால தானே ராமன் போனாரு, ராவணன் வந்தாரு. இதிகாசங்கள் அல்லவா, நமக்கெல்லாம் படிப்பினை சொல்லும் இதிகாசங்கள் அல்லவா. அப்படி சுவாமிநாதன் வாழ்க்கையில இது ஒரு சம்பவம். இன்னொரு சம்பவங்க என்ன, அவருக்கு துறவுல வாழ்க்கையில எப்ப நாட்டம் வந்தது என்பதை அவருடைய வாழ்க்கை வரலாற்று உண்மைகள் நமக்கு பதிவு செய்கின்றன. இதே மாதிரி திண்ணையில உட்கார்ந்துருக்காரு, ஒரு திருடன் வரான், திருடன் வரான். அவர் கையில நல்ல அழகா தங்க காப்பு போட்டிருக்கார். ஓஹோ, அந்த காலத்துல எல்லாம் அந்த மாதிரி தங்க காப்பு குழந்தைகளுக்கு போடுவது வழக்கம். காரணம் என்னன்னா, நிறைய திருடர்கள் கிடையாது, இப்படி திருடனே இல்லாம வந்து திருடிட்டு போன நினைக்கிறவங்களும் கிடையாது, ரொம்ப சுத்தமான ஒரு பழக்கங்கள் இருந்தது. அழகா தங்க காப்பு போட்டு குழந்தைக்கு நல்ல அலங்காரம் எல்லாம் பண்ணி வாசல உட்கார வச்சிட்டாங்க. அது அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே இருக்கு. இவன் வந்தான், யாரு, திருடன். யாரும் சுத்தமொத்தம் இல்லையேன்னு பார்த்தான். பார்த்துட்டு இந்த குழந்தை கிட்ட வந்தான். சரி, ஏ குழந்தை அப்படின்னா, உடனே அது என்ன அப்படின்னது, கையில தங்க காப்பு போட்டிருக்கியே, அது ரொம்ப சின்னதா போட்டு விட்டுட்டாங்களே, அதை உனக்கு நான் சரியாக்கி பெருசாக்கி கொண்டு வந்து தரட்டுமா அப்படின்னு சொல்லியிருக்கான். உடனே இந்த குழந்தை என்ன பண்ணிருக்கு, அவன் யாரு என்ன ஏது அதெல்லாம் நினைக்கவே இல்லை, அப்படியா இந்த காப்பை எனக்கு சரியாக்கி கொண்டு வந்து தர போறீங்களா, சரி இது எப்படி இருக்குன்னு பாருங்கன்னு சொல்லிட்டு அவன் ஒரு கையில் உள்ள காப்பை திருட நினைத்தான். இந்த குழந்தை துறவுக்காக வந்த குழந்தை அல்லவா, இரண்டு கைகளையும் நீட்டி ரெண்டுலயுமே உள்ளதை எடுத்துக்கொண்டு போய் சரி செய்து கொண்டு வாருங்கள் என்று அன்று நீட்டியதல்லவா கை, அந்த திருடன் கைதொட்டு அந்த காப்புகளை கடற்றி சென்றான் அல்லவா, இதையும் கட்டிட்டான் இதையும் கட்டிட்டான். அவன் கனகாபிஷேகம் வரைக்கும் அந்த தங்கத்தை கொண்டு வந்து போடலைங்க. ஆனா அந்த திருடனுக்கு ஒரு பாகியம் என்ன தெரியுங்களா, என்ன, நம்ம எல்லாம் பெரிய வாழ தொட முடியாது, அவன் குழந்தையா இருக்கும் போது அந்த ஏதோ ஒரு பாக்கியம் செஞ்சதுனாலதான் அந்த கை கரத்தை தொட்டு இருக்கிறான் அல்லவா, அவனுக்கும் கிடைத்த பாக்கியம். அந்த மாதிரிதான் நம்ம இதை நினைச்சுக்கணும். இத நான் சொல்லக்கூடிய சம்பவத்துல இருந்து நம்ம தெரிய வேண்டியது என்ன, பெரிய வாளுக்கு குழந்தையா போதே தங்கம் அவரை விட்டு தவறி சென்று விட்டது, சென்று விட்டது. தங்கத்தை அவர் துறந்தார். துறவர வாழ்க்கைக்குள்ள அவர் வரப்போகிறார் என்பதற்கான அடையாளங்கள் இது. பகவான் பரமஹம்சர் ஒரு அழகா ஒரு கதை சொன்னார். என்ன, அவர்கிட்ட ஒரு பக்தர் வருவார், பக்தர்னு சொல்ல முடியாது, பக்தர் மாதிரி வருவார். சரி, கொஞ்சம் நடிகர் நடிப்பு துறையில இருக்கவர். பெரிய ஒரு விஷயம் உண்டு, நம்ம எல்லாம் விரும்பத்தகாத குணம் என்ன, சாமியே இல்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு உள்ளம் உண்டு அவருக்கு. அந்த மாதிரி உள்ளம் உள்ளவர்
பரமஹம்சரை மட்டும் பார்க்க வருவார். குரு பரமஹம்சர், பகவான் பரமஹம்சரை பார்க்க வருவார். வரார். என்ன கேட்கிறா தெரியுமா பரமஹம்சர்ட்ட? என்ன? பகவானே, உலகத்தையே திறந்துட்டீங்களே, நீங்க எப்பேற்பட்ட துறவி சுவாமி அப்படின்னு சொன்னோடனே குரு மகராஜ் சொன்னாராம், என்னப்பா நான் உலகத்தை திறந்துட்டேன் துறவினா சொன்னேன், அப்படியா சொன்னேன்? ஆமாம் பகவானே, உங்களை மாதிரி யாரால உலகத்தையே துறக்க முடியும்? உடனே ஒரு பதில் போட்டார் குரு மகராஜ், என்ன? நான் என்னப்பா துறவி, நீ கடவுளையே திறந்துட்டியே, உன்னை விட இந்த உலகத்துல துறவி உண்டா என்று பக்தி இல்லாதவரை பார்த்து ஒரு பாடம் புகட்டக்கூடிய அமைதியான இனிப்பான வார்த்தையை சொல்லி திருத்த குரு மகாராஜாலால் தான் முடியும். இதுதான் வாழ்க்கை. துறவு என்பது அவ்வளவு பெரியதுங்க. இப்போ பள்ளிக்கூடத்துக்கு வருகிறார், கிட்டத்தட்ட 10-11 வயசு ஆகுது, 13 வயசுல கிட்டத்தட்ட 13-14 பீடத்துக்கு வரப்போகிறார். இப்போ ஒரு அருமையான சம்பவம், இந்த அருமையான சம்பவத்துல ஒரு தெய்வீக அனுகிரகம் வில்லிசைக்கு கிடைத்ததை இங்கு நான் பதிவு செய்கிறேன். ஓஹோ. படித்துக் கொண்டிருக்கும் போது அப்பெல்லாம் பள்ளிக்கூடத்துல இன்ஸ்பெக்டர்னு ஒருத்தர் வருவார். ஸ்கூல் ஒழுங்கா நடக்குதா, டீச்சர் ஒழுங்கா நடத்துறாங்களான்னு பாக்குறதுக்கு வருவார். சரி. அவர் வந்தப்போ சில ப்ராஜெக்ட்ஸும் கொடுப்பார். அப்படி கிங் ஜான் என்ற நாடகத்தை ஆங்கிலத்திலே அந்த பள்ளியில சுவாமிநாதன் படிக்கிற வகுப்புல நாடகமா போடணும்னு சொல்ல வரார். சொல்றார். சொல்ல வந்தவர் ஆசிரியரை கூப்பிட்டு, ஆசிரியரே இந்த கிங் ஜான் நாடகம் இந்த வகுப்பு தான் போடணும், அந்த கிங் ஜானா சுவாமிநாதன் தான் நடிக்கணும், ஏன்னா அவன் இங்கிலீஷ் பேசுற மாதிரி யாராலையும் பேச முடியாது. யாரு? சிங்காரவேலு ஐயா சொல்றாரு, அவன் இங்கிலீஷ் பேசுற மாதிரி யாராலையும் பேச முடியாது, அவன் தான் சுவாமிநாதன் தான் நடிக்கணும், மத்த எல்லா ஆர்டிஸ்டும் நீங்க அரேஞ்ச் பண்ணி கண்டிப்பா இந்த ப்ராஜெக்ட கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். வாத்தியார் சொல்லிட்டார், வாத்தியார் அதாவது இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டு போயிட்டார். உடனே ஆசிரியர் வந்தார், சுவாமிநாதா நாங்க செலக்ட் பண்றதுக்கே இல்ல, அவரே சொல்லிட்டார். சரி. ஏன்னா நீ இங்கிலீஷ் பேசதான் பிரமாதமா இருக்குமா? ஆமாம். அதனால நீ தான் பண்ணணும் அப்படின்னு சொன்ன உடனே இப்ப உள்ள குழந்தையா தான் என்ன சொல்லும்? என்ன? உடனே செல்லுல எழுதிக்கும். ஓஹோ. அவர் அப்படி பண்ணல, சொல்லல. சிந்தையில இருந்து வந்த வார்த்தை என்ன தெரியுமா? என்ன? ஆசிரியர் ஐயா அவர் சொல்லிட்டார், நீங்க சொல்லிட்டீங்க, ஆனா எங்க ஆத்துல எங்க அம்மா அப்பாட்ட கேட்டுட்டு வந்து ஒத்துக்கிறேன். இதுவல்லவோ குழந்தையின் கலாச்சாரம். ஆமாங்க. வீட்டுக்கு போச்சு, அம்மாட்ட கேட்டது, அப்பாட்ட கேட்டது, ரெண்டு பேரும் இப்படி ஒரு கட்சி. என்ன தெரியுமா? அப்பா சொல்றார், யாரு? சுப்பிரமணிய சாஸ்திரி சொல்றார், என் குழந்தை நடிக்கப்படாது, அவனை யாரும் தொட்டு அரிதானம் பூசப்படாது அப்படின்னு அவர் சொல்றார். சொல்றார். அம்மா சொல்றா, என் குழந்தை நடிக்கணும், என் குழந்தை நடிப்பான், சுவாமிநாதன் தான் நடிக்கணும், அரிதாரம் நானே பூசுவேன். ரெண்டு பேரும் ஒண்ணுதான் சொல்றாங்க. உடனே அரிதாரம் பூசி அருமையாக அந்த நிகழ்ச்சிக்கு அருமையான தயாரிப்புகளாம் நடந்து கிங் ஜானுடைய 18 பக்க வசனம் ஆங்கில வசனத்தை யாரால ஐயா பேச முடியும்? அவர் படித்தது நம்ம கூட படிச்சு கூட காமிக்க முடியாது, அந்த அளவுக்கு திறமை. ஆனால் எங்கள் வில்லிசை என்ன செய்தது? காஞ்சி பரமாச்சாரியால் முன்னாடியே இந்த பாடல் பாடப்பெற்றது. அதனால்தான் ஆச்சாரியம் மனுஷம் அனுகிரகம் என்ற அந்த வில்லிசையை வேள்வி போல நினைத்து அடியேன் இந்த பாடலை சேர்த்திருக்கிறேன் என்றால், இதுக்குள் தலைமுறை இருக்கிறது, கலைமுறையும் இருக்கிறது. அப்பா எழுதிய பாடல் இந்த கிங் ஜான் நாடகத்தை நடிக்கக்கூடிய காட்சியை வில்லுப்பாட்டுல பாடிக்கிட்டே இருப்போம், பேசிக்கிட்டே இருப்போம், மிக்ஸ் பண்ணி கொடுப்போம், ரெண்டு நிறைவும் வரும்போது நாங்க இறங்கிடுவோம். அதுதான் எங்களுடைய இலக்கணமே. இந்த காட்சிக்கு வில்லு செயல் பாட்டு எப்ப வரணும்னு வில்லு பாட்டு எங்களுக்கே சொல்லி கொடுக்கும், டைலாக் எப்ப வரணும் எங்களுக்கே சொல்லி கொடுக்கும். அந்த அனுபவம் தாங்க எங்களுக்கு அனுகிரகமே. அதனால் இந்த இடத்தை பாட்டாகத்தான் பாட வேண்டும். கிங் ஜானாக பள்ளிக்கூட நாடகத்திலே நம்முடைய பரமாச்சாரியால் சுவாமிநாத குழந்தை நடிக்கின்றார். எங்கள் வில்லு பாட்டு எப்படி பாடுகிறது? அதை நடித்தாரே நாடகம் தனில அவர் நடித்தார், உலக நாடகம் நடத்திட வந்தவர் நடித்தார். நடித்தாரே நாடகம் தனிலவர் நடித்தார், உலக நாடகம் நடத்திட வந்தவர் நடித்தார். பரமாச்சாரியால் நடிக்கிறாங்க, அந்த காட்சி வில்லு பாட்டு எப்படி சொல்லிதுமா? இதை எம்எஸ் அம்மா கேட்டு ரசிச்ச பாட்டு, பரமாச்சாரியால் முன்னாடி பாடின பாட்டு. கிங் ஜானாக நடிக்கிறார், வில்லு பாட்டு இசைக்கிறது. கடவுள் கொடுத்தது மானிட வேடம், கல்வி கூடத்தில் கிங் ஜான் வேடம். கடவுள் கொடுத்தது மானிட வேடம், கல்வி கூடத்தில் கிங் ஜான் வேடம். இன்றிவர் படிப்பது இங்கிலீஷ் பாடம், நாளை எது பார்த்திருக்குது காமகோடி பீடம். நடித்தார் நாடகம் தனிலவர் நடித்தார், உலக நாடகம் நடத்திட வந்தவர் நடித்தார். அவர் எப்படி நடித்தார், எப்படி பேசினார் என்பதை வில்லு பாட்டு பாட்டு சொல்லு அழகம் பார்த்தீங்களா?
இந்த பாடலை பெரியவா கேட்டு ரசித்த விதம், அனுகிரகித்த விதம், இன்றைக்கு நீங்கள் எல்லோரும் ஆசி செய்யும் பாக்கியத்தில் அதை நான் உணர்கின்றேன். எம்எஸ் அம்மா இந்த பாட்டை கேட்டு எங்க அப்பாவும் நானும் பாடினப்போ என்ன தெரியுமா சொன்னாங்க, பெரியவாளோட திருப்பாதங்களை கெட்டிமா பிடிச்சிட்டு இருக்கே, இந்த வார்த்தையும் உங்களிடம் அர்ப்பணிக்கிறேன். இப்படி வளர்ந்து வருகிறார். சரி, இன்னும் கொஞ்ச நாள்ல மடத்துல இருந்து அழைப்பு வரப்போகிறது. இப்ப நாம பார்க்க போற சம்பவம் சுவாமிநாதன் வாழ்க்கையில நடந்த ரொம்ப அழகான சம்பவம், விளையாட்டு போல நடந்து ஆனால் ஒரு அற்புதமான விஷயத்தை சொன்ன சம்பவம். அக்ரகாரத்துல விளையாடிட்டு இருக்க நாலஞ்சு குழந்தைங்க விளையாடிட்டு இருக்காங்க. இவரும் விளையாட போறார். அங்க ஒரு முறுக்கு மாமி பிரமாதமா சுட்டு வித்துட்டு இருக்கா. ஓஹோ, சூடா போட்டு விப்பாங்க தெரியுமா? ஆமாங்க, இப்ப எல்லாம் கூட நம்ம அங்கங்க பாக்குறோமே, சூடா முறுக்கு. சூடா முறுக்கு அப்படி போட்டு வித்துட்டு இருக்கா. சரி, இந்த குழந்தை எல்லாம் இங்க விளையாடிட்டு இருக்கா. சரி, விளையாடிட்டு இருக்கும் போது இந்த நாலு பசங்க வாலு பசங்க, நம்ம குழந்தை சாமிநாத குழந்தை தெய்வீக குழந்தை இல்லையா, நாம் வணங்கும் குழந்தை இல்லவா, ஜகத்குரு அல்லவா, அவரும் அப்படி விளையாட்டை பாத்துக்கிட்டே இருக்காரு. இந்த நாலு குழந்தை என்ன பண்ணுச்சா, முறுக்கு ரொம்ப நன்னா வாசனை வருதே, வருதே, அந்த முறுக்கு நம்மளுக்கு வேணுமே, வேணுமே, என்ன செய்யலாம், நம்ம போனா நம்ம முகத்தை பார்த்தா அந்த பாட்டி நம்மளுக்கு தராதே, அந்த மாமி நமக்கு தராதே அப்படின்றது அந்த நாலு பசங்களுக்கு தெரியுது. நாலு பசங்களுக்கு தெரியுது. தெரியுது. எப்பவுமே பெரிய உண்மை என்ன தெரியுமா? என்ன? நம்ம யாரு நமக்கு தெரியும் பாத்தீங்களா? அதை விட உண்மை இந்த உலகத்துல வேற எதுவுமே கிடையாது. ஓஹோ, நமக்கு நாம் என்ன என்று தெரிவதுதான் இந்த உலகத்துல பெரிய உண்மையே. ஆமாங்க, எதிராளி போடுற மார்க்கை விட நமக்கு நாம போட்டுக்கிற மார்க்ல தான் ரியாலிட்டி இருக்கும். அப்படி இந்த குழந்தை எல்லாம் என்ன நினைச்சது, பெரிய சுவாமிநாத குழந்தைட்ட வந்து, டேய் சுவாமிநாதா இங்க வாடா, எங்களுக்கெல்லாம் நீ ஒரு விஷயம் செய்யணும், செய்வியா? ஓ செய்வேனே. ஒண்ணும் இல்ல, அதோ ஒரு மாமி முறுக்கு வச்சுட்டு இருக்காளே, பிரமாதமா சுட்டு இருக்கா, வாசனை எங்களுக்கெல்லாம் வாசனை அப்படியே கம்முன்னு இருக்குடா மூக்குக்குள்ள போறதுடா, நீ போய் கொஞ்சம் வாங்கினு வாயே, இவ்வளவு பேர் இருக்கோம் இல்லையா, ஒரு அஞ்சாறு முறுக்கு வாங்கின்வா, வாங்கிட்டு வா. உடனே இந்த குழந்தை இப்படி இப்படி போகுது. இந்த குழந்தைய பார்த்த உடனே தான் குடுப்பான்னு நம்பி அனுப்புறான் பாருங்க இந்த நாலு பேரும். பாட்டி என் ஸ்நேகிதாளெல்லாம் விளையாடிட்டு இருக்கா, அவளுக்கெல்லாம் உன் முறுக்கோட வாசனை அப்படி கம்முன்னு மூக்குக்குள்ள போறதா, நீ கொஞ்சம் எனக்கு உதவி பண்ணி ஒரு அஞ்சாறு முறுக்கு தரையா, அவள்லாம் சாப்பிடணுமா, சாப்பிடணும்னு கேட்டா தருவியோனோ. உடனே பாட்டி பார்த்தா, சரி மாமி பார்த்துட்டு இந்த குழந்தை தெய்வீக குழந்தையா இருக்கே, வாக்கண்ணா அஞ்சாறு முறுக்கு என்ன நிறைய முறுக்கு தரேன்னு கொடுத்தா, இது என்ன செஞ்சது, ஒண்ணு கூட எடுத்துக்கல, எடுத்துக்க பிறந்த குழந்தையே அவர், கொடுக்க பிறந்தவர் அல்லவா, ஓடி போய் கொடுத்து அந்த குழந்தைகள்ட்ட ஸ்நேகிதாட்ட இந்தாங்கோ வச்சுக்கோங்க. உடனே சரி, எல்லா பசங்களும் விளையாட்டு பசங்க சாப்பிட்டாங்க. விஷமக்கார கண்ணன் ஒரு பாட்டு உண்டுல, அந்த மாதிரி எல்லாத்தையும் அவங்களே சாப்பிட்டுட்டாங்க. சாப்பிட்டுட்டு இன்னும் மூக்கு துளைக்குது, சுவாமிநாதனுக்கு கொடுக்கல, கொடுக்கவே இல்ல. ஆனா அங்க அடுத்த ஆசை வந்த உடனே ரெண்டாவதா சுவாமிநாதன் அனுப்புறதுக்கு வராங்க. டேய் சுவாமிநாதா, நீ ஒரு தரம் வாங்கி கொடுத்த ரொம்ப நல்லா இருந்தது முறுக்கு, இன்னும் கொஞ்சம் வேணும்டா, இந்த சின்ன ஹெல்ப் பண்ணுவியோ நீ? உடனே என்ன வேணும் சொல்லுங்க, இன்னொரு அஞ்சாறு முறுக்குடா. அப்படியா, இருங்கோ ஓடி போய் கேக்குறேன், மாமி கண்டிப்பா தருவா நேக்கு அப்படின்னு போறாரு. மாமி ஸ்நேகிதாள்லாம் ரொம்ப ரசிச்சா அவங்க முறுக்க, இன்னொரு அஞ்சாறு முறுக்கு சும்மா தருவீங்களா? அப்படியா, சரி. பாட்டிக்கு கொஞ்சம் இக்கு வந்துருச்சு, முறுக்கு கொஞ்சம் முறுக்கிச்சு, எடுத்து அஞ்சாறு முறுக்கு எடுத்து கொடுத்த உடனே இது குழந்தை மாதிரி கொண்டு வந்து அப்படியே இந்த அஞ்சு பேட்டி கொடுத்து சாப்பிடுங்கோ சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு போச்சு. மூணாவது முறை இவருக்கு ஒண்ணு கூட கொடுக்கல, ரெண்டாவது வாட்டியும் பசங்க கொடுக்கவே இல்ல. கரெக்டா கதையை கேக்குறீங்க. மூணாவது முறை ஆசை வந்த உடனே எல்லாமே இப்ப தபலா வித்வான்கள் எல்லாருமே வந்து தக்க தகுதா, தக்க தகுதா, தலாங்கு தகுதான் முத்தாய்ப்பு போலியா, மூணு தரம் தானங்க முத்தாய்ப்புங்கிறது, மூணு தரம் தாங்க, மூணு தரம், மூணாவது தர கேட்டுருவோம் சொல்லி மருந்து விருந்து மூணு தரம் சொல்லுவாங்க இல்லையா. சுவாமிநாதா இன்னும் ஒரே ஒரு தரம் தாண்டா, இன்னொரு வாட்டி, ஏன்னா மூணு வாட்டி எப்பவும் நம்ம கேட்டுட்டா நம்மளுக்கு சௌக்கியமா போகுது பாருங்க, சாப்பாசா மூணு தானே, போய் அந்த மாமிட்ட இன்னொரு அஞ்சாறு வாங்கி வந்துரு, நல்ல குழந்தையானோ நீ கேட்ட நிச்சயம் தருவாவா, நீ போய் வாங்கின்னு வந்துரு. இது போச்சு. மறுபடியும் இன்னசென்ட், சாது, சாத்வீகம், ஆமாம், தர்மமான குழந்தை. பாட்டி மூணாவது தரமும் இவ கேக்குறா, ஸ்நேகிதா குடுப்பியா? உடனே பாட்டி கோவம் வந்துருச்சு, கோவம் வந்துருச்சு, என்ன தெரியுமா சொல்லிச்சது, அந்த முறுக்கு பாட்டி முறுக்கிட்டு சொல்லுச்சு, உனக்கு என்ன, உனக்கு சும்மா தரத்துக்கு தான், உன் ஸ்நேகிதாளுக்கு தரத்துக்கு தான் நான் முறுக்கு வச்சுட்டு இருக்கேனா, வியாபாரம் பண்றதுக்கு இல்லையா, வியாபாரம் பண்ண வேண்டாமா, நானு உனக்கு நான் முறுக்கு தரமாட்டேன் போ, தரமாட்டேன் போ. உடனே பெரியவா சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, என்ன, நீ தரமாட்டேன்னா இங்க வரமாட்டேன் போ.
அப்படின்னு சொல்றாரு. ஓஹோ, பெரியவாளுக்கு வந்த கோபம் இவ்வளவுதான். இவ்வளவுதான் பெரியவாளோட மேக்சிமம் கோபம். நம்ம மினிமத்தை விட கம்மியா இருக்குவே. ஆமாங்க, அதுதானே அழகு. ஆமா, கோபம் என்பதே இல்லாத, கோபத்தையும் துறந்தவர், வாழ்க்கையில் எல்லா உணர்ச்சிகளையும் துறந்தவர். உடனே நான் வரமாட்டேன் போ அப்படின்னு அந்த பாட்டி சொல்லுது. பாட்டி, ஆமா நீ வரமாட்டேன்னா எனக்கு என்னப்பா குறையுது? நீ பெரிய மடாதிபதி பாரு, பல்லக்குல வலம் வர போற, பூர்ண கும்பம் வச்சு உன்னை வரவேற்க போறேன் பாரு, அட போவியா அப்படின்னு முருகு பாட்டி அவ லாங்குவேஜ்ல சொல்லிட்டா. சொல்லியாச்சு. உண்மையிலே சொல்கிறேன், இவள் சொல்லி ஒரு வாரத்தில் காஞ்சி மடத்திலிருந்து ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகளுடைய பீட்ட அழைப்புக்கு சுவாமிநாத குழந்தையை கூட்டி செல்லும் அளவுக்கு ஒரு வரம் கிடைக்கிறது. அப்போ நினைச்சாரா, ஒரு வார்த்தை நினைக்கிறாரு. அந்த பீட்டத்துக்கு அவர் அமரக்கூடிய நாள்ல அந்த பாட்டி இருந்த திசையை நோக்கி வணங்கி, பாட்டி சாட்சாத் காமாட்சி, இந்த உலகத்துல சில பேர் வாழ்த்துறா, அது கூட பலிக்கல, பலிக்கல, ஆனா பாட்டி அன்னைக்கு நீ என்னை வைதாய், அது பலித்து விட்டது, நீ சாட்சாத் காமாட்சி அல்லவா என்று அந்த முருகு பாட்டி இருந்த திசை நோக்கி கும்பிட்டதாக இந்த வரலாறு கூறுகிறதுங்க. அப்பேற்பட்ட முறையில அப்படியே மதிமகாலட்சுமி தாய் தன் மகனை இந்த உலகத்துக்கென்று சங்கர மடத்திலிருந்து காஞ்சி மடத்திலிருந்து அழைப்பு வந்தவுடனே கையை பிடித்து அப்படியே கொண்டு வந்து மடத்தில் விடுகின்றாளே, அவளை நாம் வணங்க வேண்டாமா? நமக்கெல்லாம் குருவருளாய் இருக்கக்கூடிய, திருவருளாய் இருக்கக்கூடிய தெய்வத்தை சுமந்த தாய் அல்லவா. ஒரு தாய்க்கு மகனை விட்டு கொடுக்க மனம்தான் வருமா? வருமா? நீங்களே நினைச்சு பாருங்க, அது வராது. ஆனால் அந்த மகாலட்சுமி தாய், சுப்பிரமணிய சாஸ்திரி, அந்த தம்பதிகள் மதிமகாலட்சுமி தாய் கையை பிடித்து கொண்டு சந்திரசேகரந்த சரஸ்வதி சுவாமிகள் என்ற பெயரோடு உட்காரக்கூடிய தன் மகனை சுவாமிநாதனை அழைத்து கொண்டு வந்த மடத்தில் ஒப்படைக்கின்றாள். இறைவனுடைய நாமத்தோடு அந்த பீடத்தில் ஏறிய அன்று முழுக்க இறைவன் நாமந்தான், நாராயணா நாராயணா. பெரியவாழ்கிட்ட பழகினவாளுக்கு எல்லாருக்குமே தெரியும், என்ன செய்தி சொன்னாலும் நாராயணா என்று சொன்னால்தான் நமக்கு உத்தரவு கிடைத்தது போல. இப்பொழுது நமக்கு உத்தரவு கிடைத்திருக்கின்றது, பாடுங்கள் நாராயண மந்திரத்தை என்று. பாடப்பா கலை மகனே. ஓம் நமோ நாராயண ஹரி ஓம் நமோ நாராயண ஹரி ஓம் நமோ நாராயண நாராயண ஜெய ஜெய கோவிந்தா ஹரே ஓம் நாராயண நாராயண ஜெய ஜெய கோபால ஹரே நாராயண நாராயண ஜெய ஜெய கோவிந்த ஹரே ஓம் நாராயண நாராயண ஜெய ஜெய கோபால ஹரே நாராயண நாராயண ஜெய ஜெய கோவிந்த ஹரே ஓம் நாராயண நாராயண ஜெய ஜெய கோபால ஹரே ஓம் நாராயண நாராயண ஜெய ஜெய கோவிந்த ஹரே ஓம் நாராயண நாராயண ஜெய ஜெய கோபால ஹரே ஓம் நாராயண நாராயண ஜெய ஜெய கோவிந்த ஹரே ஓம் நாராயண நாராயண ஜெய ஜெய கோவிந்த ஹரே ஓம் நாராயண நாராயண ஜெய ஜெய கோவிந்த ஹரே ஓம் நாராயண நாராயண ஜெய ஜெய கோபால ஹரே ஓம் நாராயண நாராயண ஜெய ஜெய கோவிந்த ஹரே ஓம் நாராயண நாராயண ஜெய ஜெய கோபால ஹரே ஓம் நாராயண நாராயண ஜெய ஜெய கோவிந்த ஹரே ஓம் நாராயண நாராயண ஜெய ஜெய கோபால ஹரே ஓம் நமோ நார Yeah, no.
ஹரி ஓம் நமோ நாராயண ஹரி ஓம் நமோ நாராயண ஹரி ஓம் நமோ நாராயண ஹரி ஓம் ஹரி ஓம் நமோ நாராயணம் ஹரி ஓம் நமோ ஹரி ஓம் நமோ ஹரி ஓம் நமோ ஹரி ஓம் நமோ ஜெயஜெயசங்கர ஹரஹர சங்கர. காஞ்சி மடத்தின் பீடாதிபதியாக, 68வது பீடாதிபதியாக நம்முடைய மகாபெரியவா வந்த பிறகு விஜய யாத்திரை மேற்கொள்கிறார். திருவானைக்கா எனப்படும் ஜம்புகேஸ்வரம் 14 ஆதிசங்கருடைய வாழ்க்கையில் எப்படி தாடங்க பிரதிஷ்டையோ அதே மாதிரி அந்த ஸ்தலத்துக்கு வருகிறார். 1908 கும்பாபிஷேகம், ஆலயம் வருவதற்கு சுவாமி விரும்புகிறார். மகாபிரியவா வாழ்த்து புனித வாழ்க்கையில் இடம்பெற்ற முதல் கும்பாபிஷேகம் அந்த தலம். 15 கும்பகோணம் மகாமக உற்சவம். ஆச்சாரியால் புனித ஸ்நானம் செய்து யானை மீது ஊர்வலமாக வர பக்தர்கள் எல்லாம் தரிசனம் செய்கிறார்கள். ஒன்றா இரண்டா எடுத்து சொல்ல பாரத தேசம் முழுவதும் 21 பாத யாத்திரையாக செய்கிறார். திக்விஜயம் எளிமையாக நடக்கிறது. ஹரிஜனங்களுக்கு தரிசனம் தந்து புத்தாடை கொடுத்து விபூதி பிரசாதம் தந்தார். மொத்தத்திலே கருணை கடலாக இருக்கிறார். அதே போல மகேந்திர மங்கள முகாம் பல கலைகளை கற்றுக்கொள்கிறார். வேதமே வேதங்களை கற்கிறது. சந்திர மௌலீஸ்வர பூஜையிலே சிவ சொரூபமாக காட்சியளிக்கிறார். 20 ஞானம் எல்லாம் வரம் போல அருளாலே காமாட்சி தானம் ஆன்மீக விஜயங்கள் மோனம் மக்கள் அருள் நெறி பெறுவாரே சரஸ்வதி கானம் சீடர்கள் நியமனம் ஆச்சு மகா பெரியவா எனும் பேரே சாமிக்கு ஆச்சு சீடர்கள் நியமனம் ஆச்சு மகா பெரியவா எனும் பேரே சுவாமிக்கு ஆச்சு ஜெய ஜெய சங்கர ஓம் ஓம் ஜெய ஜெய சங்கர ஓம் ஓம் ஹர ஹர சங்கர ஓம். 100 வரை வாழ்ந்து கனகாபிஷேகம் கண்ட மகா பெரியவா தரிசனம் தந்த அனுபவங்கள் இருக்கிறது அல்லவா? ஆமாங்க, அத்தனையும் ஆச்சாரியம் அனுஷம் அனுகிரகம் தான். எங்கள் வில்லசைக்கும் எங்கள் தந்தையாருக்கும் எங்கள் குழுவினருக்கும் எங்கள் குடும்பத்துக்கும் கிடைத்தது, பல பல பெரியவர்களுக்கு கிடைத்ததை ஒரு சில துளிகள் மட்டும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள அன்போடு விழைகின்றேன். ஒரு 1960 அப்பாவுக்கு பெரியவாளோட அனுகிரகம் கிடைச்சப்போ அப்பா எழுதின ஒரு அற்புதமான கவிதை. காமாட்சியை பார்த்து எழுதுறாங்க, அப்பா காமாட்சி உனக்கு எல்லாரும் உலகத்துல சிறந்தவா, தான் எதுல சிறந்திருக்கோமோ அதை கொண்டு வரா. ஆமாம், பட்டில் சிறந்தவர் பட்டை கொண்டு வருகிறார். ஆமாம், பாட்டில் சிறந்தவர் பாட்டை கொண்டு வருகிறார். ஓஹோ, அழகாக அல்வா வியாபாரி அல்வாவை கொண்டு வருகிறார். ஆமாம், ஏலக்காய் வியாபாரி ஏலக்காயை கொண்டு வருகிறார். சரி அப்பா காமாட்சி, என்னிடம் என்னம்மா உள்ளது,
அடியேன் ஏழை கவிஞன், என்னிடம் என்ன இருக்கும்? என்னிடம் இருப்பதை உனக்கு தரும்போது அது உன்னிடம் இல்லாததாக இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன். அதனால் நான் என்ன தெரியுமா கொண்டு வருகின்றேன்? தாயே, நான் கொண்டு வரும் விஷயம் நிச்சயமாக காமாட்சியிடம் கிடையாது. என்னவென்று துடிக்கிறதே உங்கள் மனம், என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் துடிக்கிறது அல்லவா? என் தந்தையார் எழுதிய பாடல் காமாட்சி. நான் கொண்டு வரும் பொருள் உன்னிடம் நிச்சயமாக கிடையாது. என்ன தெரியுமா தாயே? ஏழை கவிஞனாகி என்னிடம் நெஞ்சு நிறைய கவலைகள் இருக்கிறதம்மா காமாட்சி. அதை உன் நான் காலடியில் போட்டு வைக்கிறேன். நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? பத்மாசனத்தில் எத்தனை காலமாக நீ இருக்கிறாய்? இடது காலை சற்று தளர்த்தி இடது கால் பெருவிரலால் நான் எழுதி வைப்பேனே கவலை என்று மூன்று எழுத்துக்கள். அந்த எழுத்திலே நடு எழுத்து வானாவை அழித்து விடு தாயே, பிறகு படித்து பார்ப்பேன். கலை என்று வரும், அதை நான் வளர்க்க அருள் செய்யுமாதா? ஆச்சாரால் மறுநாள் சொன்ன அருள் வாக்கு என்ன தெரியுமா? ஏ சுப்பு, காமாட்சி வானா வழிச்சுட்டாடா, கலையில மகோன்னதமா வருவேன். அன்று உயர்த்திய கைதான் இன்றைக்கும் உயர்த்தி கொண்டு தலைமுறையை வாழ்த்தி கொண்டிருக்கிறது. இது எங்கள் வாழ்க்கையில் கிடைத்த அனுபவம். இன்னொரு அழகான சம்பவங்க என்னங்க, பெரியவா அப்பாவோட ரொம்ப அந்த உரையாடக்கூடிய காட்சி இருக்குது இல்லையா? ஆமாம், எங்கள் குடும்பம் செய்த பாக்கியம். அப்பாட்ட கேக்குற, சுப்பு சுருட்டப்பள்ளி போயிருக்கியோ? ஓஹோ, அப்பா போலங்கிறதுனால அமைதியா பெரியவா உத்தரவு போயிட்டு வந்துடுறேன், போயிட்டு வா அப்படின்னு தான் சொன்னார். சுருட்ட பள்ளிக்கு அப்பா உடனே போயிட்டாங்க. அங்கு உட்கார்ந்து அந்த காட்சியை பார்த்த உடனே, கவிஞன் அல்லவா, கவிஞன்ட்ட பொருள் இருக்கிறதோ இல்லையோ, பொருள் உள்ள கவிதைகள் நிறைய இருக்கும். கவிஞன் அல்லவா, உடனே ஒரு பல்லவி தோன்றுகிறது. அங்கு சிவன் வந்து பள்ளி கொண்டிருக்கும் காட்சியை பார்க்கிறார். சுருட்ட பள்ளி தானே, பள்ளி கொண்டிருக்கும் காட்சியை பார்க்கிறார். அப்பாவுக்கு ஒரு பல்லவி ஞாபகம் வருது. கவிஞன்ட கைவசம் எப்பவுமே என்ன தெரியுமா இருக்கும்? துண்டு இருக்கும், தொண்டு இருக்கும், பல்லவியும் கையோட இருக்கும். ஆனால் பல்லவி வரும்போது அனுபல்லவியை பிளான் பண்றது கிடையாது, சரணத்தை எண்ணுவதே கிடையாது. கவிஞர் சுப்பு ஆறுமம் அவர்கள் அந்த சுருட்டப்பள்ளி தளத்துல உட்கார்ந்து கர்நாடக சங்கீத உலகத்துக்கு அற்புதமாக அருணாச்சல கவிராகிய ராமநாடக கீர்த்தனைகளை ஏன் பள்ளி கொண்டிரையா, ஸ்ரீ ரங்கநாதா ஏன் பள்ளி கொண்டிரையா என்று ஒரு கீர்த்தனை தந்தாரே, அந்த பல்லவி இவர்களுக்கு முதலில் தோன்றி ஏன் பள்ளி கொண்டிரையா, சிவபெருமானே ஓம் நம சிவாய ஏன் பள்ளி கொண்டீரையா என்ற பல்லவி வந்து விட்டது, வந்துருச்சு. ஆனால் ராமன் கலைத்ததற்கு ராமாயணத்துல பல இடங்கள், பல அவதாரத்துல பல இடங்கள் இருக்கிறது. ஆனால் இங்கே சிவன் கலைத்ததற்கான விஷயங்களே இல்லையே, தேடி கண்டுபிடிக்க வேண்டும். புதையல் அல்லவா, அதை தேடி கண்டுபிடித்து அந்த பாடலை அப்பா எழுதி அப்படியே பல்லவி அனுபல்லவி சரணம் என்று எழுதி இன்றைக்கும் கர்நாடக சங்கீத உலகத்தில் கலைமகனும் பாடுகின்றான், எல்லாரும் பாடுகின்றார்கள். அந்த பாடலை கொண்டு வந்த மகா பெரியவாளுடைய திருவடிகளை வைத்த உடனே அவருடைய ஆசீர்வாதம் கிடைத்ததே, அது ஒரு ஆச்சாரியம், அனுஷம், அனுகிரகம். நாமும் கேட்க வேண்டும் அல்லவா அதை. ஏன் பள்ளி கொண்டேறையா, பள்ளி கொண்டேறையா, நாமச்சிவாய ஏன் பள்ளி கொண்டேறையா, ஏன் பள்ளி கொண்டேறையா, நாமச்சிவாய ஏன் பள்ளி கொண்டேறையா. சென்னை திருப்பதியில் பாதை நடுவினிலே, சென்னை திருப்பதியின் பாதை நடுவினிலே, அன்னை சிவகாமியின் அழகு மடியினிலே, ஏன் பள்ளி கொண்டேறையா, நமச்சிவாய ஏன் பள்ளி கொண்டேறையா. திருவிளையாடல்களை போ, தினமும் தில்லை நடன களை போ, மூன்று புறமும் எரித்ததற்கோ, தமிழ் சான்றோன்ன கீரனின் முறை போ, பூசை செய்தவள் இமயவான் மகள் ஆசை தந்த களை போ, மாசில்லாத தென்மதுரை மாமகள் மனமும் தந்த மகிழ்வோ, தோடுடைய செவியன் விடை ஏறியோர் பாடல் கேட்ட ரசிப்போ, பாடுமடியவரை தேடி அருள்வதில் பரமன் கொண்ட களைப்போ, ஆழமுடுக்கை தனை இசைத்த களைப்போம்,
சபையில் புகழ் மிதப்போம், ஊமை நடனம் எதிர்ப்போம், சோரோட்ட பள்ளி தேவி பூமடி காதல் மயக்கமோ, ஞானவல்லி முகம் காண விருபமோ, ஏன் பள்ளி கொண்டேறையா நமச்சிவாய, ஏன் பள்ளி கொண்டேறையா, ஏன் பள்ளி கொள்டீர், ஏன் பள்ளி கொள்டீர், நீலகண்டா ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர. மகா பிரியவா, தரிசன அனுபவங்கள் சிலவற்றை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் அடியேன் பெருமைப்படுகின்றேன். டாக்டர் பத்ரிநாத் சங்கரநேத்ராலயா இருந்தாரே, மிகச்சிறந்த சங்கர பக்தர், மிகச்சிறந்த பக்தர், நம்ம சங்கர மடத்தோடு நெருங்கிய தொடர்புடையவர். ஆமாம், இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம்தான். இன்னொரு விஷயம் தெரிய வேண்டிய விஷயம் அவரை பற்றி என்ன, நம்ம பெரியவாளுக்கு கண்ணை தொட்டு அறுவை சிகிச்சை செய்த பாக்கியத்துக்குரியவர். ஆஹா, யாருக்கு கிடைக்கும் இப்படி ஒரு பாக்கியம்? அவரோட தரிசன அனுபவத்தில் நாங்கள் வில்லசியிலே சொல்லியதும் உண்டு, சரி, அவர் எங்களிடம் சொல்லி சந்தோஷப்பட்டதும் உண்டு. ஓஹோ, அதை நன்றியோடு அவரை நினைத்து கொண்டு இப்பொழுது உங்களிடம் சமர்ப்பிக்கின்றேன். சரிங்க. பெரியவாளுக்கு கண் அறுவை சிகிச்சை நடந்தது. சரி. ஆனா பெரியவா என்ன பண்ண, மறுநாளே ஸ்நானம் பண்ணி, அனுஷ்டானங்கள் இருக்கு இல்லையா, நியமங்கள் இருக்கு இல்லையா, பூஜைகள் இருக்கு இல்லையா, இருக்கு, அதுல இருந்து அவர் தவறவே மாட்டார் இல்லையா, அதை செய்ததுனால கொஞ்சம் இன்ஃபெக்ஷன் வந்துடுது. அதனால அவர் கொஞ்சம் சிரமப்பட்டார். சரி. சோ பத்ரிநாத் மீண்டும் ஒரு முறை அவருக்கு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய நிலை வந்தது. அப்ப பத்ரிநாத் எப்படின்னு கேட்டீங்கன்னா, பணிவான பக்தர், பெரியவாட்ட பேசுறதே பாதி பாதி வார்த்தை தான் வரும், அப்படி ஒரு பணிவான சங்கர பக்தர். சரி. ரெண்டாவது அறுவை சிகிச்சை நிச்சயம் செய்தாயிற்று. மகா பெரியவாளையும் சிஷ்யர்கள் எல்லோரும் சேர்ந்து தயார் செய்து விட்டார்கள். சரி. அவரும் மனத்தளவிலே தயாராகிவிட்டார். டாக்டர் பத்ரிநாத்தும் சென்று விட்டார். அப்ப பத்ரிநாத் சொல்றார், சுவாமி சுவாமி, அப்படியே பயந்து பணிவா, இந்த முறை கொஞ்சம் நம்ம சர்வ ஜாக்கிரதையா அறுவை சிகிச்சைக்கு அப்புறம் இருக்கணும் சுவாமி அப்படின்னு யோசிச்சு யோசிச்சு பணிவா ரொம்ப பாதுகாப்பா சொல்றார். சொல்றார். சொன்ன உடனே நம்ம மகா பிரியவா சொன்னதுதான் நம்ம எல்லாருக்கும் இந்த தரிசன அருள் வாக்கு. என்னங்க பத்ரி, இந்த முறை நீ சொன்ன மாதிரி நான் சர்வ ஜாக்கிரதையா இருப்பேன். ஓஹோ, ஏன் தெரியுமா? ஏன் நேக்கும் லோகத்தை பார்க்கணும்னு ஆசையா இருக்குப்பா, அதனால எனக்கும் அந்த எண்ணம் உள்ள வந்ததுனால நிச்சயமா சர்வ ஜாக்கிரதையா மருத்துவம் என்ன சொல்கிறதோ அதை கேட்டு நான் எச்சரிக்கையாக இருக்கிறேன். ஓஹோ, அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்னு சொன்னார். என்ன? அங்கதான் பெரிய நகைச்சுவை. என்ன தெரியுமா சொன்னார்? என்னங்க? மேலும் பத்ரி, செய்த உனக்கு நல்ல பேர் கிடைக்கணுமோ இல்லையோ, அதனால நிச்சயமா அதுக்காகவாது நான் சர்வ ஜாக்கிரதையாக இருப்பேன் என்று மகா பெரியவா பத்ரிநாத் டாக்டரை பார்த்து சொன்னதாக ஒரு சத்திய சம்பவத்தை அவரும் எங்களிடம் பகிர்ந்ததை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். ஆச்சாரியம் அனுஷம் அனுகிரகம். சுவாமி வாரியார் எல்லாருக்குமே தெரிந்த ஆன்மீக பக்தர். ஆமாம். தன் நாக்கினாலும் வாக்கினாலும் உலகத்தையே ஆன்மீக பந்தாக்கிய மிகப்பெரிய பக்தர், கிருபானந்த மிகப்பெரிய திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகள். ஆமாம். அவா பெரியவா தரிசனத்துக்கு போயிருக்கும் போது இவர் வராருன்னு ஏற்கனவே சொல்லிட்டாங்க. சிஷ்யால்கிட்ட என்ன சொல்லி வச்சார் பெரியவா, வாரியார் சுவாமி வருகிறார், நெடுஞ்சான் கிடையாக விழுந்து நமஸ்காரம் அவர் செய்யக்கூடாது, கூடாது, முதல்லயே சொல்லிடுங்க. ஏன் சொன்னார்னு தெரியல, தெரியல, அவருக்கும் தெரியல, யாருக்கும் தெரியல. ஆமாம். அவருக்கு தெரியலன்னா வாரியார் சுவாமிக்கும் தெரியல, சிஷ்யாளுக்கும் தெரியல. சிஷ்யாலும் சொல்லியிருக்கா, சுவாமி உத்தரவு, நீங்க நமஸ்காரம் செய்ய வேண்டாம். ஆனா அதையெல்லாம் விட்டுட்டு திருமுருக கிருபானந்த வாரியார் மகாபரிவரை பார்த்த உடனே அப்படியே சாஷ்டாங்கமா நமஸ்காரம் செய்து எழுந்தார். ஓஹோ. ஆனா பெரியவா தடுத்தா, ஆனாலும் நமஸ்காரம் செய்துட்டு எழுந்து, ஏ சுவாமி, அப்போ பெரியவா சொன்னது நமக்கு பாடும், தரையில் விழுந்து நமஸ்காரம் செய்யக்கூடாது என்று சொன்னேனே, ஏன் தெரியுமா? நீங்கள் மார்பில் பூஜைக்குரிய சிவலிங்கம் அணிந்துள்ளீர்கள், தரையில் விழுந்தால் அது பூமியில் படும், அவ்விதம் செய்வது ஆகாது என்று மிக பணிவாக அவர் சொல்கிறார். ஆனா இவர் என்ன தெரியுமா சொன்னாரா, உடனே சுவாமி எனக்கு பாக்கியம் உங்களை நமஸ்காரம் செய்வது,
அப்போது பெரியவா வாரியாற்ற கேட்குறாரு, அவள்லாம் சொல்லலையா சிஷ்யாள்லாம்? அப்போ வாரியாசாமி சொன்ன வார்த்தை, அவள்லாம் அவள் கடமையை செய்தார்கள், ஆமாம் நான் என் கடமையை செய்தேன் சுவாமி என்று நமஸ்கரித்ததை சொல்லக்கூடிய அனுபவம் இருக்கிறதல்லவா? இப்படி ஒவ்வொரு அனுபவமாக நாம் தெரிந்து கொண்டே வந்தால் 100 வயது வரைக்கு அவர் பக்தர்களுக்கு கொடுத்த தரிசன அனுபவங்கள் எண்ணில் அடங்காது. சுப்பு ஆர்வமையா எங்கப்பா அவர்களுடைய வாழ்க்கையிலே நடந்ததை நிறைவாக சொல்லி நிறைவு செய்கிறேன். ஓஹோ, பெரியவாள் அடிக்கடி அப்பா வந்து போய் ஆசீர்வாதம் வாங்கி வில்லுப்பாட்டு பண்ணிட்டு வர்றது உண்டு. பல 100 முறைகள் பெரியவா கேட்ட அனுபவம் எங்களுக்கும் உண்டு. அப்பா கிட்ட உட்காந்து பண்ணதால. ஆமாங்க. அப்போ ஒரு வாட்டி அப்பா என்ன பண்ணாங்க, ஒரு திருப்புகள் எழுதினாங்க. பொதுவாக கச்சேரியெல்லாம் நம்ம திருப்புகள்னு நான் நிறைவா பாடுவோம் இல்லையா? அப்போ அப்பா எழுதிய ஒரு திருப்புகளை பெரியவா முன்னாடி பாடினாங்க. பெரியவாளை பத்தி எழுதின திருப்புகளை பெரியவா முன்னாடி அப்பா பாடுறாங்க. எப்பவுமே அவர் எடுத்து கொடுப்பாரு. எப்பவுமே எப்படின்னா, சுப்போனி ராமாயணம் பண்றியோ, உத்தரவு சாமி நீங்க சொன்ன உடனே பண்ணிடுறேன். ஏன் தெரியுமோ, இந்த உலகத்துல ஒழுங்கா வில்லடிச்சவ ராமன் தான் சுப்பு. ஒரு வில்லடிச்சா சீத கல்யாணம் ஆச்சு, ஒரு வில்லடிச்சா ராவணன் க்ளோஸ், ராமாயணம் பாடு என்று அவர் சொன்னதால் தான் அப்பா வில்லிசை ராமாயணம், வில்லிசை மகாபாரதம், வில்லிசையில் பகவத்கீதை என்று இமய மலைகளை கலை படைப்புகளை குவித்து வைத்திருக்கிறார் என் தந்தையார். அதை தலைமுறையாக நாங்கள் உங்கள் ஆசையில் வழங்கி கொண்டிருக்கிறோம். அப்பா அப்பா எழுதின திருப்புகள் நம்முடைய மகாபெரிவாளை பத்தி. இந்த பாட்டை எல்லாரும் உலகளவிலே நான் பாடியிருக்கிறேன். இன்றைக்கு உங்கள் முன் பாடுவதில் நான் பெருமை அடைகிறேன். அம்மையிடம் வரம் கேட்கும் குழந்தை முகம் ஒன்று, அன்பருக்கு அருள் கூட்டும் குருவின் முகம் ஒன்று, செம்மையுருகில் துமத தலைவர் முகம் ஒன்று, சித்தாந்த ஒளி நல்கும் ஞான முகம் ஒன்று, செம்மையுருகில் துமத தலைவர் முகம் ஒன்று, சித்தாந்த ஒளி நல்கும் ஞான முகம் ஒன்று, தம்மையே தாம் இழந்த தியாக முகம் ஒன்று, தாய் போல கருணை தரும் தெய்வ முகம் ஒன்று, நம்மிடையில் காட்சி தரும் ஆறுமுகம் என்று நமஸ்காரம் புரிகின்றோம் பெரியவரையின்று, நம்மிடையில் காட்சி தரும் ஆறுமுகம் என்று நமஸ்காரம் புரிகின்றோம் பெரியவரையின்று, ஆறுமுகம் என்று வணங்கிடுவோம் என்று திருப்புகழில் இன்று. பாடி முடிச்சோடனே பெரியவா சொன்ன வார்த்தை என்ன தெரியுமோ, அவனே ஆறுமுகமோனோ, ஆமாம் என் மேல ஒரு திருப்புகழ் போட்டுட்டன் என்று சொன்ன அருள் வாக்கினை உங்களிடம் அடியேன் பகிர்ந்து கொள்கின்றேன். கரகாபிஷேகம் வரைக்கும் வாழ்ந்து, கருணை கடலாக வாழ்ந்து, காஞ்சி பீடாதிபதியாக வாழ்ந்து, இன்றைக்கும் நம்மை வாழ்த்தி கொண்டிருக்கும் அந்த 100 வயது வரை வாழ்ந்த மகா பெரியவாளின் சரித்திரத்தை, சரித்திர பொன்னான துளிகளை இந்த கடலில் ஒரு அது ஒரு சாகரம், மிகப்பெரிய சங்கர சாகரம், சங்கர மண்டலம், அதில் ஒரு துளிகளை தான் நம்மால் இந்த ஒரு சில மணி நேரங்களிலே பார்க்க முடிந்தது. ஆனால் அத்தனையும் ஆச்சாரியம், அனுஷம், அனுக்கிரகம். சௌந்தர்ய லகரியிலே ஒரு அற்புதமான ஸ்லோகம் உண்டு. அந்த ஸ்லோகத்தின் பொருளை அடியேன் எல்லோருக்கும் புரிவதற்காக சொல்லுகின்றேன். தாயே காமாட்சி ஒரு சாதாரண பக்தன் சொல்றான், அல்லது பாமரன் சொல்றான், அல்லது படிக்காதவன் சொல்றான், எப்படி வேணா வச்சுக்கோங்க, அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது. அப்படி ஒருவன் சொல்கிறான், தாயே காமாட்சி, எனக்கு எதுவும் உன்னை வணங்கும் சாஸ்திரங்களோ சமய வழிபாடுகளோ பூஜைகளோ மந்திரங்களோ எதுவும் தெரியாது. ஆனால் என்னை நீ எப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும் தெரியுமா? நான் பேசும் பேச்சுக்கள் இருக்கிறதே அதெல்லாம் தாயே உன்னை வழிபடும் மந்திரங்கள் ஆகட்டும். ஆமாம். என் அசைகின்ற உடல் அசைவு இருக்கிறதே அது உன்னை வணங்கும் முத்திரையாகட்டும். தாயே நான் நடக்கின்ற நடையாவும் உன்னை பிரகார வலம் வருவதாக நினைத்துக்கொள். நான் உண்ணும் உணவு இருக்கிறதே, வேலைகளெல்லாம் முடித்துவிட்டு அடியேன் உண்ணும் உணவு, அதை ஆவிர்வாகமாக எடுத்துக்கொள். எல்லாம் முடித்துவிட்டு பாட என்று நான் ஓய்வெடுத்து படுக்கின்றேனே,
அதை காமாட்சி தாயே உன்னை பார்த்து செய்யும் நமஸ்காரமாக எடுத்துக்கொள். ஒன்றும் தெரியாத நான் செய்யும் செயல்களையெல்லாம் ஆன்மீக வழிபாடாக்கிக்கொள் தாயே. ஏன் தெரியுமா, நீ அப்பேற்பட்ட கருணை கடல் காஞ்சி காமாட்சி. எனக்கு எதுவும் தெரியாது, ஆனால் தெரியாது இருந்தாலும் நான் செய்பவனவற்றை வழிபாடாக எடுத்துக்கொள்ளும் அளவுக்கு கருணை கடலாக இருக்கும் காஞ்சி காமாட்சியை சௌந்தரிய லகரியிலே அம்பாளை சௌந்தரிய லகரியிலே உலகத்து ஜெகதாரணியை சௌந்தரிய லகரியிலே பாடினாரே, அவர் வழி நாமும் தினசரி அம்பாளை வணங்குவோம். ஆச்சாரியம் அனுஷம் அனுகிரகம் மகா பெரிவாளை பற்றி சொன்ன வில்லிசை அற்புதமாக மனசில் பதிஞ்சுதுங்க. எனக்கு ஒரு சந்தேகம், ஆதிசங்கரர் 32 வருடம் வாழ்ந்தார், மகா பெரியவாள் 100 வருடம் வாழ்ந்தாங்க, காரணம்? இளம் தலைமுறை சரியான கேள்வி கேட்டீங்க. என்ன தெரியுமா காரணம்? என்ன? ஆதிசங்கரர் 32 வயது வரை வாழ்ந்தார். ஆமாம். மகா பெரியவர் 100 வயது வரை வாழ்ந்தார். ஆமாங்க. என்ன காரணம் தெரியுங்களா? ஆதிசங்கரர் பிறந்த காலத்துல அப்ப உள்ளவாளை திருத்துறதுக்கு 32 வயசு போதும் சுவாமி. இன்னைக்கு இந்த காலத்துல உள்ளவாளை திருத்துறதுக்கு மகா பெரியவா 100 வயது வரை வாழ்ந்ததே நமக்கு போதாது. இன்னும் பல்லாண்டுகள் நம்மோடு வாழ்ந்திருக்கணும் நினைக்கிற அளவுக்கு இன்னைக்கு காலம் இருக்கிறது. அந்த காலத்தை அவருடைய கருணையாலே மற்றும் தான் மாற்ற முடியும். அதனால் எல்லாரும் சேர்ந்து காலடி முதல் காஞ்சி வரை தரிசனம் செய்தோமே, அந்த காஞ்சியை தரிசனம் செய்து கொண்டே இருப்போம். நமக்கெல்லாம் அந்த கருணையும் அனுகிரகமும் ஆச்சாரியமாய் அனுஷமாய் அனுகிரகமாய் என்றைக்கும் கிடைத்து கொண்டிருக்கும். இந்த வில்லிசையை எழுதி நாங்கள் வழங்குவதில் பெரியவாளோட அனுகிரகத்தை பெற்றோம். அதே போல யாம் பெற்ற பேறு பெருக இவ்வையகம் எனும் வாணியிலே தாம் பெற்ற பரமாச்சாரிய அருளை அனுகிரகத்தை நமக்கெல்லாம் பொருளோடு தயாரித்து வழங்கிய திருமதி ராஜீவ் வெங்கடேஷ் அம்மைக்கு எங்களுடைய அன்பான நமஸ்காரம். மகா அனுஷ சத்சங்கம் குருவருள் செய்திடும் சேவைகளோ திருவருள். மகா அனுஷ சத்சங்கம் குருவருள் செய்திடும் சேவைகளோ திருவருள். கோவில் திருப்பணிகள் கோ சமர்ப்பணம் புண்ணியங்கள் வேத பாட சாலைகளின் வளர்ச்சியே சத்சங்கம் வெற்றியுடன் உதவிடும் நல் உயர்ச்சியே. மகா அனுஷ சத்சங்கம் குருவருள் செய்திடும் சேவைகளே திருவருள். உபநயனம் விருத்தாசிரமம் திருமணங்கள் அன்னதானம் மருத்துவ உதவியுமே செய்கிறார் சத்சங்கம் மனமார மக்கள் உதவி புரிகிறார். மகானுஷ சத்சங்கம் குருவருள் செய்திடும் சேவைகளே திருவருள். ஆச்சாரியம் அனுஷம் அனுகிரகம் வில்லிசையை தயாரித்து வழங்கிய நம் தாய்மையே நமது ராஜீவ் வெங்கடேஷின் உள்ளம் தூய்மையே. மகா அனுஷ சத்சங்கம் குருவருள் செய்திடும் சேவைகளே திருவருள். ஜெய ஜெயசங்கர அரகர சங்கர வழியவே பல்லாண்டே காலம் ஆச்சாரியம் அனுஷம் அனுகிரகம் வில்லிசை கேட்டோரெல்லாம் வாழியவே பல்லாண்டு பல்லாண்டு வாழியவே எல்லாரும் கேட்போம் யாம் பெற்ற பேரு பெருகையுவையகம் வாழியவே பல்லாண்டு பல்லாண்டு வாழியவே அவர் அருளாலே அவர் தாழ் வணங்கி வழியவே பல்லாண்டு பல்லாண்டு வாழியவே. ஜெய ஜெய சங்கரவோம் அரகர சங்கரவோம் வாழிய 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 வாழியவே.